அஸ்மபிரு பரம்பராய நமஹ. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய தேவசே ரகுநாதாய ராமாய சீதாய பதயே நமஹ. சபாய நமஹ. நாமோ நேற்று வாலி வதம் பர்யந்தம் பார்த்தோம். இன்னைக்கு சுந்தரகாண்டம் சொல்லணும். இந்த வாலி வதத்திலேருந்து ஆரம்பித்து சுந்தரகாண்ட பர்யந்தம் சில விஷயங்கள் இருக்கு. அது ஒரு 5 நிமிஷத்தில் அதை பார்த்துட்டு மேலே இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் பூர்த்தியாக சுந்தரகாண்டத்தில் பார்த்துடலாம். வாலிவதம் ஆன பிறகு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் ஆகுது. சுக்ரீவன் பட்டாபிஷேகம் ஆன உடனே ஈரத்தலை கூட காயாமல் நேர பட்டாபிஷிக்தனாக ஆன அடுத்த க்ஷணமே ராமன் கிட்டே வந்து, ஏன்னா ராமன் ஊருக்குள்ளே போகிறதில்லைன்ற ஒரு பிரதிஜை, ஆகையினால அவர் ஊருக்குள்ளே போகாமல் லக்ஷ்மணன் மூலமாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் சுக்ரீவனுக்கு. பட்டாபிஷிக்தனான அடுத்த க்ஷணமே அவன் நேர இருக்கக்கூடிய ரிஷ்யமுக பர்வதத்துக்கு வந்து ராமனை வாரும் கிளம்பலாம், சீதையை தேட போகலாம்னு சொல்கிறான். சீதையை தேட போகலாம்னு சொன்னவுடனே இவர் ராமன் இல்லை, கிடைக்காதது கிடைச்சிருக்கு, அதனால் பட்டாபிஷிக்தனாக ஆன அடுத்த க்ஷணமே போக வேண்டாம், மழைக்காலம் வருது, ஆகையினால் இந்த மழைக்காலம் முடிஞ்ச பிறகு நாமும் இந்த தேட போகலாம், சீதையை தேட போகலாம், நீ தாராளமாக மழைக்கால பர்யந்தம் நீ ராஜ்ய பட்டாபிஷேகம் பார்த்துட்டு ராஜ்யத்துக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணுன்னு சுக்ரீவனை பார்த்து பெருமாள் சொல்கிறார். ஏறக்குறைய மழைக்காலம்னா அதாவது ஆவணியிலேருந்து ஆரம்பித்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இது 4 மாதம். இந்த 4 மாதம் பர்யந்தம் சுக்ரீவன் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சௌக்கியமாக ராஜாவாக இருக்கான். இதை வாலி முதற்கொண்டு ஆஞ்சநேயர் முதற்கொண்டு நம்ம காண்பித்த விஷயந்தான் சுக்ரீவன் சபல புத்தி உள்ளவன் சொல்லி, ஆகையினால தான் ஆஞ்சநேயர் அக்னி சாட்சியாக ஒரு ஸ்நேக பாவத்தை ஏற்படுத்தினார். வாலியே சொல்லிட்டு போனால் சுக்ரீவன் சபல புத்தி உள்ளவன், ஆகையினால அவன் நிறைவேற்றாமல் போயிட்டாலும் கூட ராமானி அவன் பேரில் கோபப்படாதே அப்படின்னு வாலியும் சொல்லிட்டு போனான். இந்த விஷயத்தை 4 மாதம் அதுக்கு ஏற்றார் போல அவன் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கிறப்போ அவன் ராமன் ஒருத்தன் இருக்கான்னே மறந்தே போயிட்டான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ராமனுக்கு போகணும். முதல் நாள் ஞாபகம் இருந்தது ராமன் ராமன் ராமன், 2வது நாள் ராமன் ஞாபகம் இருந்தது, 3வது நாள் ராமன் ஞாபகம் இருக்கு, அடுத்த நாள் அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சௌகரியங்கள் தான் அவன் கிடைக்காதது கிடைச்சிருத்து. அவன் எப்பவுமே மதுபான பிரியன், அதனால் அவன் பூர்த்தியாகவே அது கடுமையாகி அவன் அவனுடைய விஷயங்களையே கவனிக்க ஆரம்பிச்சுட்டான். ராமனுடைய விஷயத்தை பற்றி அவன் சிந்திச்சு கூட பார்க்கவே இல்லை. சிந்திச்சு கூட பார்க்க வரபடியினால ராமன் என்ன பண்ணுறார், லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா சுக்ரீவன் இடத்துல போய் ஞாபகப்படுத்திட்டு வா, ஒருவேளை நீ சொல்லி அவன் கேட்கலன்னா வாலி போன வழி அப்படியே தான் இன்னும் திறந்தா இருக்குது, அதுக்கான மார்க்கத்தை இன்னும் மூடலை, அந்த மார்க்கம் இன்னும் திறந்தா இருக்குது அப்படின்ற விஷயத்தை ஒரு பயபக்தியோடு சொல்லிட்டு வா, அதாவது மரியாதை இல்லாமல் இல்லை, சாதாரணமாக சொல்லிட்டு வான்னு இவர் ராமன் சுக்ரீவன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார். லக்ஷ்மணன் இங்கேருந்து போகிறான். போனவுடனே அவர் இளைய பெருமாள் போக போக ஒரு ஸ்நேக பாவத்தோடு சுக்ரீவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் போகிறார். ஞாபகப்படுத்துறதுக்காக போகிறாருன்னொடனே இவர் உள்ள அரண்மனைக்குள்ளே போகிறாராம். கிருஷ்ணந்தையில் யாருமே இவரை கண்டுக்க கூட இல்லையா இல்லையா, அப்படியே பார்க்க கூட இல்லை. அதது வானர கூட்டங்கள் அதது காரியத்தை பார்த்துட்டுருக்கு. பெருமாளுடைய ஒரு சகோதரன் இளைய பெருமாள் வராருன்ற ஒரு ஒரு ஸ்னேகபாவம் இல்லை, ஒரு மரியாதை இல்லை, எதுவுமே இல்லை. அவ பாட்டுக்கு அவ காரியத்தை பார்த்துட்டு இவருக்கு கோபம் ஜாஸ்தியாக போய்டுறது. இளைய பெருமாளுக்கு கோபம் ஜாஸ்தியாக போனவுடனே அங்கேருந்து இவர் கோபத்தோடு வரதை பார்த்த உடனே ஆஞ்சநேயர் பார்த்து விடுறார். ஆஞ்சநேயர் கோபத்தோடு பார்த்து வரதை பார்த்த உடனே ஆஞ்சநேயர், இது ஏதோ ஒரு அதிக்கிரமணம் இங்கே நடக்க போகிறது, இந்த அளவுக்கு இவர் இவ்வளவு கோபப்பட்டது இல்லை, இப்படி சுக்ரீவன் தப்பு பண்ணிட்டான்றது நிச்சயமான உண்மை, ஆனால் இளைய பெருமாளை எப்படி இப்போ சாந்தப்படுத்துறது அப்படின்னு ஒன்று நேராக இவர் சுக்ரீவன் இடத்துல போய் பிரார்த்திக்கிறார். இந்த மாதிரி இளைய பெருமாளுக்கு நாம் அபச்சாரப்பட்டுட்டோம், ஆகையினால பெருமாள் சொல்லி இளைய பெருமாள் வந்துட்டுருக்கார், அப்படி வந்துட்டுருக்கிறபடினால அதாவது இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் பண்ணணும் இப்போது, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சுக்ரீவன் வந்து சொல்கிறேன். தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணால் இளைய பெருமாள் சாந்தம் ஆவார், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உடனே வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார் வால்மீகி, அவன் என்ன பண்ணுறான்னா தாரையை அனுப்புகிறான். சுக்ரீவன் தாரையை லக்ஷ்மணனை பார்க்கறதுக்காக அனுப்புகிறான். உடனே தாரை வரலாம். வால்மீகி சொல்கிறார் எப்படி வரான்னா, பள்ளி அறையிலேருந்து
ஒரு மனைவி எப்படி எழுந்து வருவாளோ அந்த மாதிரி எழுந்து வராள். ஆற்றுல கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கா, அவள் ரூம்லேருந்து காத்தால எழுந்து வரும்போது எப்படி எழுந்து வருவாளோ அந்த மாதிரி லக்ஷ்மணன் முன்னாடி தாரை வந்துட்டாளாம். ஒரு பரஸ்திரீயை அந்த மாதிரி கோலங்களில் பார்த்த உடனே உத்தமமான மகாபுருஷன் தன் கோபத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே சாந்தமாக குனிஞ்சு தலை குனிஞ்சு நிற்கிறாராம். இது வால்மீகி ராமாயணம். இது சுக்ரீவனோட தாரை சேர்ந்தான்ற விஷயத்தை காட்டுறது இது. ஆனால் கம்ப ராமாயணத்தில் சொல்கிற விஷயம் என்னென்னா, எல்லா விதமான கதாபாத்திரங்களுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறது தான் கம்பனுடைய வேலை. எந்த கதாபாத்திரத்தையும் கீழ்த்தரமாக காட்டுறது, இது வால்மீகி கீழ்த்தரமாக காட்டினார்ன்னு சொல்லலை. வால்மீகி அந்த குரங்குகளுடைய சுபாவத்தை சொல்கிறார். ஆனால் கம்பன் ஒருபடி மேலே போய் இவள் பட்டத்து மகிழ்ச்சியாகவே இருக்கா. பட்டத்து மகிழ்ச்சின்னா ஒரு ஆலோசகராக இருக்கா அவருடைய சுக்ரீவனுடைய அரசவையில் தார. சுக்ரீவனோட சேரலவோ சுக்ரீவனுக்கு அறிவுரைப்படுது ஆற்றுல பெரிய மனுஷி எப்படி இருப்பதோ அந்த மாதிரி இருந்துட்டுருக்காவோ. இப்போ லக்ஷ்மணன் வந்திருக்கா, லக்ஷ்மணனை சாந்தப்படுத்தணும் பொழுது வாலி சொன்னது வால்மீகி சொன்னதுக்கும் கம்பன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கம்பன் என்ன சொல்கிறார், நேராக வெளியில் வரார். வெளியில் வந்தோடனே தாரை வந்து லக்ஷ்மணனை ஆஸ்வாசப்படுத்துகிறாளாம். இந்த மாதிரி கோபத்தோடு நீங்கள் வரக்கூடாது, உத்தமமான வாழ் வந்து எங்களை மாதிரி இருக்க மேலே வந்து நீங்கள் கோபப்படக்கூடாது, எங்களுக்கு சுவாம் பிரகிருத்தியும் சுபாவம், எங்களுக்கு சுபாவமே பிரகிருதி சுபாவம் எங்களுக்கு, அதாவது எங்களுக்குலாம் நாங்களாம் குரங்கு, எங்களுக்குலாம் அஞ்சறிவு தான் எங்களுக்குலாம். உத்தமமாக நல்ல விஷயங்கள்லாம் யோசித்து நாங்கள் எங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்க தெரியாதுன்னு சொல்கிறாளாம் தாரை. இப்படி கம்பன் வர்ணிச்சுட்டு போகிறான். ஆனால் இவள் தார வரதை பார்த்த உடனே, வால்மீகி ராமாயண பிரகாரம் தார வரதை பார்த்த உடனே அவருக்கு பரமசாந்தம் ஏற்பட்டு அவர் அப்படியே குனிஞ்சு நிற்கிறாராம். உடனே சுக்ரீவன் வெளில ஓடி வரணும். யார் வரணும் ஆக்சுவலா, முதல்ல சுக்ரீவன் வந்திருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணிவிட்டான், தாரை அனுப்பிட்டான். ஏன், இது லக்ஷ்மணனுடைய ஒரு சுபாவம். பரஸ்திரியை கண்ணெடுத்து ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்றது அவனுடைய சுபாவம். ஏன் அப்படின்னா, சுக்ரீவன் நேற்றே சுக்ரீவன் வந்து நகைகள்லாம் முதல்ல காட்டுவான். இந்த நகைகள்லாம் மேலேருந்து போட்டால் யாரோ ராவணன் ஒரு பெண்மணியை கூட்டின்னு போனால் அந்த பெண்மணி நகைகள்லாம் கீழே போட்டா, நகைகள்லாம் கீழே போட்டான்னு உடனே இந்த நகைகள்லாம் சீதையுடைய நகையாக பாருங்கோன்னு ராமன்கிட்ட கொண்டு வந்து சுக்ரீவன் காட்டுறான். அப்போ சுக்ரீவன் என்ன சொல்கிறான், ராமன் என்ன சொல்கிறான், எனக்கு இப்போ மனசு சரியில்லை, எது சீதையுடைய நகைன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு என் மனசில் சக்தி இல்லை, அதனால் லக்ஷ்மணா நீ பாரு, நாகம் ஜானாமினு பூரம், எனக்கு அவள் உடம்புல போட்டிருக்க கை வலைகளோ இல்லை கங்கணங்களோ எனக்கு தெரியாது, அவள் இடுப்பில் போட்டுருக்க உத்தியானங்கள் தெரியாது, அவள் கழுத்தில் அணிஞ்சின்றிருக்கிற ஹாரங்கள்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், சரணத்தில் போட்டுருந்த அந்த நூபுரம் எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, பிரதி தினம் அவளுடைய திருப்பாரத்தில் விழுந்து அந்த திருப்பாரத்தையே நான் சேவிச்சுட்டு இருந்தேன், ஆகையினால நான் அவள் கழுத்தை பார்த்ததில்லை, அவள் கையை பார்த்ததில்லை, அவளுடைய இடுப்பை பார்த்ததில்லை, எதையுமே நான் பார்த்ததில்லை. நான் பார்த்தது எங்கே, அவளுடைய பாதத்தை மட்டும்தான் நான் சேவித்தேன், அதனால் அவள் காலில் போட்டுருக்க மெட்டியும் அவள் காலில் போட்டுருக்க நூப்புறமும் எனக்கு கண்டிப்பாக தெரியும், இது சீதையை தான் சொன்னான். ஏன் இப்படி பண்ணுறது ஒரு நியாயமா அப்படின்னா, மண்ணி அவன் நேரெடுத்து ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லையா அப்படின்னா, பார்க்கறதுன்றது வேற நோக்கிறதுன்றது வேற இல்லையா, பரஸ்திரியை நம்ம பார்க்கும்போது பார்த்து பேசுறது வேற, ஆனால் உன்னிப்பாக கவனிக்கிறது நம்ம மனசு சஞ்சலம் அடைகிற அளவுக்கு உன்னிப்பாக கவனிக்கிறதுன்றது வேற விஷயம். அந்த விஷயத்தை லக்ஷ்மணன் பண்ணவே இல்லை, ஆகையினால அவருடைய நகைகளை அவன் பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு இருக்கிறப்போ இவன் லக்ஷ்மண பெருமாள் பர ஸ்திரீ எதிர தார வந்த உடனேவே அவன் சாந்தம், மொத்தம் கோபமும் அவன் சாந்தமாயிட்டான். உடனே சுக்ரீவன் வரான், பிரார்த்திச்சுக்கிறான், தாசனிட்டு மண்டியிட்டு பிரார்த்திக்கிறான், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய ஏதோ ஒரு புத்தி எனக்கு ஏற்பட்டுருது, நான் தப்பு பண்ணிட்டேன்றான். உடனே லக்ஷ்மணன் அவள் அழைச்சிட்டு வரான், வாலி இருக்க போன மார்க்கம் இன்னும் திறந்தே இருக்குதான் ஞாபகப்படுத்துன்னு சொன்ன மகான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சுக்ரீவனை எதிர பார்த்த அடுத்த க்ஷணம் அப்படியே, வா சுக்ரீவா வா உட்கார், எதுவும் கேட்கல, ஏண்டா 4 மாதம் லேட் ஆச்சே, நீ வர வேண்டிதானேன்னு கேட்கல ராமன் அவரை பார்த்து, வா சுக்ரீவா சௌக்கியமாக இருக்கியா, ராஜ்யங்கள்லாம் சிறப்பாக அமைஞ்சிருக்கா, நீ சௌக்கியமாக இருக்கியா, வா உட்கார் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, பாகவதன்கிட்ட அவன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டான் முன்னாடியே, யார்கிட்ட, இளைய பெருமாளை பார்த்து மண்டிட்டு சேவிச்சு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொன்ன உடனே பெருமாள் அதை சமிச்சுன்ட்டார், பெருமாள் அந்த மன்னிப்பை ஏற்றுன்ட்டார். ஏன், தங்கிட்ட மன்னிப்பு மத் பக்த பக்தாகான்னு சொல்றார் பகவான் கீதையில், நீ எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் இல்லை, என்னுடைய பரம பக்தனா இருக்கக்கூடிய மகாபுருஷால்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டாலே போறோம், என்கிட்ட இருக்க மன்னிப்பு கேட்டா மாதிரி தான் அர்த்தம், நீ என்ன மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, மத் பக்த பக்தாகான். அதனால்தான் திருமங்கையாழ்வார் சொல்றார், பாகவதாருடைய சரம தூளி இருக்கு பாருங்க,
பாதத்தில் இருக்கக்கூடிய தூசி அதை நான் சிரசில் வச்சுட்டு பிரதி தினம் நான் சேவிச்சுட்டு இருக்கேன்ற. யாரு என் பெருமாளை யாரெல்லாம் சேவிக்க வராளோ அவளுடைய கால் தூசியை எடுத்துட்டு போய் எங்காத்து திருவாராதனத்தில் வச்சு நான் திருவாராதனம் பண்றேன்றார். அந்த அளவுக்கு பாகவதால் மேல ஒரு ஈடுபாடு பெரியவாள் எல்லாருமே காண்பிச்சிருக்கார். அதெல்லாம் பெருமாளும் இங்க நம்ம காண்பிக்கிறான். சரி, சுக்ரீவன் வந்துட்டான். சுக்ரீவன் வந்த உடனே ஏற்பாடுகள் பண்ணி ஆகணும். இந்த க்ஷணம் நான் ஏற்பாடு பண்றேன், யாரை எங்க அனுப்பணுமோ அனுப்புறேன். அவன் கிட்ட இருக்க சைன்யத்தெல்லாம் கிழக்கு பக்கம் ஒரு பக்கம், தெற்கு பக்கம் ஒரு பக்கம், வடக்கு மேற்குன்னு அனுப்பி வைக்கிறான். நன்னா தெரியும் ராவணன் தான் சீதையை அபகரிச்சுட்டு போனா அப்படின்றது சுக்ரீவன் சொல்லிட்டான். அப்படி இருக்கிறப்போ இவன் ஏன் ஜனங்களை கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் அனுப்புறான்? கிஷ்கிந்தையிலேருந்து தெற்கு நோக்கி தானே அனுப்பணும். அப்படின்னா வியாக்கியானக்காரா சொல்றா, திருடிந்து போன பொருளை திருடுறவன் தாத்துல வச்சுட்டு இருக்க மாட்டான், எங்கேயோ ஒரு இடத்துல தானே வச்சிருப்பான். அதனால நான்கு திக்குகள்லையும் வானரத்தை அனுப்புறானா இவன் சுக்ரீவன். உடனே ஒவ்வொரு தலைமுறையில ஒவ்வொருத்தர் போறது. தெற்கு நோக்கி போறவாள் ஜாம்பவான், ஹனுமான், அங்கதன், நலன், நீலன். இவாள் அஞ்சு பேருடைய தலைமையிலையும் விஸ்வகர்மாவுடைய பசங்க தான் அந்த நலன் நீலன்றவன். அங்கதன்றவன் வாலியோட பையன். ஜாம்பவன்றது திருவிக்ரமாவதாரத்திலிருந்து இங்கேயே எழுந்துருக்கார். மகாபாரதத்திலையும் அவர் வரார். கிருஷ்ணரோட சண்டை போடுறார். 21 நாள் சமந்தகமணிக்காக சண்டை போடுறார். அப்படி சண்டை போடுறப்போ பெருமாள் திடீர்னு 21வது நாள் என்ன பண்ணுறார், ராமனா நின்றுடுறார் எதிர. ராமனா நின்ன உடனே நான் தப்பு பண்ணிட்டேன்னு காலில் விழுந்து பிரார்த்திக்கிறார் ஜாம்பவான். ஏன் ராமனு நான் கை நீட்டி அடிச்சுட்டேனே அப்படின்னு, நான் கிருஷ்ணர் நினைச்சேனே ராமனையே நான் அடிச்சுட்டேனே அப்படின்றார். அதுக்கு நான் பிராயசித்தம் பண்ணியே ஆகணும்ன்றார். அப்படியா பிராயசித்தம் பண்ணமா உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்றார். அதுதான் ஜாம்பவத்தின்னு பேர். அந்த ஜாம்பவதியை கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்படி ஜாம்பவான் யுகயுகமாக இருந்துட்டுருக்கார். ராமாவதாரத்திலையும் அவர் இருக்கார், ரொம்ப வயசானவர். ஹனுமான், ஹனுமத் பிரபாவம் சொல்கிறதுக்காகவே ஹனுமான் தெற்கு நோக்கி போகிறார். இந்த ஹீரோ ஆஃப் த ராமாயணம்ன்ற வரி, இந்த ராமாயணத்துக்கு ஹீரோ யாருன்னு பார்த்தால் நாயகன் ராமன் ஒரு புறம் சொன்னாலும் முழுக்க முழுக்க நாயகன் யாருன்னா ராம பக்திக்கு ஹனுமான் தான். ராமனுக்கு அயோத்தியா மட்டும்தான் சாம்ராஜ்யம், ராம பக்திக்கு இந்த உலகமே சாம்ராஜ்யம் யாருன்னு கேட்டால் ஹனுமன் மட்டும்தான். அது எந்த ஊராக இருந்தாலும் எந்த மூலம் முடுக்காக இருந்தாலும் ஹனுமான் மட்டும்தான் இந்த ராம கதைக்கு நாயகனாக இருக்க முடியும். இந்த லோகத்துக்கு இன்னி பர்யந்தம் இந்த ஒரு புஸ்தகத்துக்கு இவ்வளோ ஒரு ஏற்றம் இருக்குன்னா அதுக்கு ஹனுமான் தான் காரணமே தவிர ஹனுமானை காட்டிலும் வேறு யாரும் காரணம் இல்லை. நாம் சொல்லலாம் வால்மீகி காரணம், ராமன் காரணம் அப்படின்னு வெறுமை பேசலாமோ தவிர இவா இவாள் காரணம்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையான ஒரு புருஷன் காரணம் அப்படின்னா அது ஹனுமான் மட்டும்தான், ஹனுமானை தவிர வேறு யாரும். ஏன்னா இதை வாசிக்கிறவா எல்லாரும் பக்தியோடு வாசிப்பாள். பக்திக்கு யார் பிரதானமாக இருக்கா அப்படின்னால் இந்த இடத்துல இன்னி பர்யந்தம் இந்த புஸ்தகத்தை பக்தியாக பார்க்கறது எதனால் அப்படின்னா ஹனுமானால் மட்டும்தான் அப்படின்னு. இவெல்லாம் போகிறாள். இவெல்லாம் போகும்பொழுது தெற்கில் ஒரு இடத்துல வந்து நிஷாகரன்ற ஒரு ரிஷி சொல்கிறார், நீ தெற்கு நோக்கி போ, அங்கே நடக்கும் எல்லாம் உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறார். நேராக அங்கே வந்து உட்காந்துக்கிறார். அங்கே வந்து உட்காந்துன்னு ஒரு ஆலோசனை போடுறார். ஆலோசனை பண்ணுறால் என்ன பண்ணால் முடியும், தெற்கு நோக்கி போகணும்னு வந்தாச்சு, இனிமேல் பின்னோக்கியும் போக முடியாது. மகேந்திர பர்வதம்னு பேர். மகேந்திர பர்வதம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி. நன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ராமன் லங்கைக்கு போனது வேறு வழி, ஹனுமான் லங்கைக்கு போனது வேறு வழி. ஹனுமான் லங்கைக்கு போனது கன்னியாகுமரி திருக்குறுங்குடின்னு அப்படி லங்கைக்கு போனார். சதயோஜன விஸ்தீர்ணம் இருக்கக்கூடிய கடலை தாண்டி அப்படி போனார். ராமன் லங்கைக்கு போனது ராமேஸ்வரம், இப்படி சேத்து பாலம் கட்டின்ட்டு இப்படி போயிட்டார் யாழ்ப்பாணம் வழியாக லங்கைக்கு. ஆகையினால ராமன் போன தூரம் வேறு, ஹனுமான் போன தூரம் வேறு. நம்ம கேட்குற கேள்விகள்லாம் கேட்கலாம், ஹனுமான் பறந்து போன அந்த தூரம் அவ்வளவு தூரமும் வானரங்கள்லாம் பாலம் கட்டித்தான் கேட்கலாம். பாலம் அப்படி கட்டல, விஸ்வகர்மா என்ன பண்ணிட்டான், இந்த பக்கம் நலன் நீலனை வச்சுட்டு சின்ன வழி எங்கே இருக்கோ அந்த பக்கமாக அவன் பாலத்தை கட்டிட்டான் அவன் ராம கட்டளையோடு. அப்படி இந்த அஞ்சு பேரும் அங்கே தன் கூட்டங்களோடு அங்கே இருந்துட்டுருக்கா. சரி, ஒரு கழுகு தூரத்திலேருந்து வருது. இங்கே யாரோ வானரங்கள்லாம் உட்கார்ந்துருக்கே, நமக்கு ரொம்ப பசியாக இருக்குது, இந்த வானரங்கள்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கழுகு அங்கே வருது, வயசான கழுகு. அப்படி வயசான கழுகு வரும்பொழுது இந்த இதை கேட்கறது சில வானரங்கள் கேட்ட உடனே இந்த வானரங்கள் பேசிக்கிறது அந்த கழுகு கிட்ட வர வர, ராம கைங்கரியத்துக்காக தன் உயிரையே கொடுத்த ஜடாயுவும் ஒரு கழுகு, ராம கைங்கரியத்துக்காக நாமெல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், இந்த கழுகும் ஒரு கழுகோ அப்படின்னு இந்த வானரால்லாம் கேட்கறதா.
கேட்ட உடனே கம்பன் சொல்கிறான், அந்த கழுகுக்கு ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் வேறு யாருக்குமே ஏற்படலையா. ஏன் அப்படின்னா ஜடாயு அப்படின்ற பேரை கேட்ட உடனே அந்த கழுகுக்கு அப்படியே அப்படி ஒரு ஆனந்தமா, என்றைக்குமே இல்லாத ஒரு தம்பி பேரை நான் என் வாழ்நாளில் கேட்பனான்னு நினைச்சேன், என் தம்பி பேரை நீங்கள்லாம் சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் என் தம்பிக்கு வேண்டிவாரோ அப்படின்னு. அப்போ அந்த வானரங்கள்லாம் சம்பாதிக்கிட்ட சொல்கிறது, உங்கள் தம்பி ராம கைங்கரியத்தில் ஈடுபட்டு தன் உயிரையே விட்டுட்டான், ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போனப்போ ஜெகன்மாதாவை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ போராடி ராவணனால் அடிபட்டு விழுந்துட்டான், ராமன் அவனுக்கு ஈம கடைகள்லாம் கடமைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டான் அப்படி சொன்ன உடனே, ஐயோ என் தம்பி போயிட்டானா, காலத்தில் எப்படியாவது ஒரு நாள் நான் பார்ப்பேன்னு நினச்சிருந்தேனே, அப்படிப்பட்ட தம்பி போயிட்டானேன், சரி என்னை கொண்டு போயிட்டு தீர்த்த கரையில் விடுங்கோ, நான் என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணணும்னு சொன்னேன். பட்சிகள்லாம் கூட தர்ப்பணம் பண்ணியிருக்க அந்த காலத்தில், யார் கண்டா அவளுடைய பெரியவாள்லாம் சாதிக்கிற விஷயம், அவளுடைய பாஷை நமக்கு புரியல, நல்ல வேலை அவள் நம்மளோட சேரலையாம், அவள் ஆகாசத்திலே இருக்கா, நம்மளோட சேர்ந்திருந்தால் அவளும் நம்மளை மாதிரி கோவிலுக்கு போகிறதையும் தர்ப்பணம் பண்ணுறதுலையும் என்றைக்கோ விட்டுட்டுருப்பாள், அவள் நம்மளோட சேராமல் எங்கேயோ மேலே இருக்கிறபடினால அவள் அவளுடைய விஷயங்களை இன்னி பர்யந்தம் பண்ணிட்டு தான் இருக்கா இல்லையா. அப்படி இவாள் யாருன்னு கேட்டால் இவா ரெண்டு பேரும் தேவ பக்ஷிகள், சாட்சாத் கருட பகவான், ஸ்ரீமன் நாராயணனுக்கு வாகமானமாக இருக்கக்கூடிய கருட பகவான், அவருடைய அண்ணன் அருணன், வினதிக்கு ரெண்டு பசங்க, ஒருத்தன் அருணன் இன்னொருத்தன் கருடன், அப்பேற்பட்ட அருணன், அருணன் யாருன்னா சூரிய நாராயணன் உதிக்கும் பொழுது அவருக்கு எதிரில் தேர் ஓட்டிட்டு போகிற சாரதி, சூரியனுடைய சாரதி அருணன், சாதாரணமானவர் இல்லை, சூரியன் தகதகதகன்னு கிளம்புற சூரியனுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு தேரை ஓட்டினோன்னா எப்பேற்பட்ட ஒரு தேஜஸ்வியாக இருக்கணும் அருணன். அப்பேற்பட்ட அருணனுடைய பசங்க தான் இவா ரெண்டு பேரும், சம்பாத்தியும் ஜட்டாயும் தேவ பக்ஷிகள், அதனால்தான் அவள் தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறான், தர்ப்பணாதி கிரியைகள் அவளுக்கு உண்டு. இவள் என்ன பண்ணாலும் சின்ன வயசுலேயே இவர் ஜட்டாயு பறந்து பறந்து அருணனை பார்க்கறதுக்காக போகிறாளாம், சூரிய மண்டலம் ஜட்டாயுவும் சம்பாத்தியம் போகும்போது சூரிய மண்டலம் தகிக்கிறது அப்படியே, இவர் என்ன பண்ணானா சூரிய மண்டலம் தகிக்கும் பொழுது இவர் தன் தம்பியை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய பக்ஷம்னா அந்த ரக்கைகள், அந்த ரக்கைகள்னால தன் தம்பியை மூடிண்டாராம், தன் தம்பியை மூடிண்டப்போ சூரிய பகவானுடைய தகிக்கிற சக்தி, அந்த தகிக்கிற ஒரு தன்மையினால சம்பாத்தியுடைய ரக்கைகள்லாம் எரிஞ்சு போச்சான். உடனே அந்த வேகத்தில் என்ன பண்ணாரா, சம்பாத்தி இந்த மகேந்திர பர்வதத்தில் நிஷாகரன் அந்த ரிஷியுடைய ஆசிரமத்தில் வந்து விழுந்துட்டார், ஜட்டாயு பஞ்சவட்டியில் போய் விழுந்துட்டான். அப்போது ராம கைங்கரியத்துக்காக நீ வாச்சிக கைங்கரியம் பண்ணுவே, ராமனுக்கு நீ ஒத்தாசை பண்ணுவே, நீ வாக்குனால ராமனுக்கு ஒத்தாசை பண்ணுவே, அப்போ உன்னுடைய ரக்கைகள்லாம் வளர்ந்துரும் அப்படின்னு நிஷாகரன் அவருக்கு வரம் கொடுத்தாராம். அந்த மாதிரி இவர் பட்சிகளை கொண்டு போய், இவர் ராவணனா, இவர் தான் ராவணன் கொண்டு போனால் எனக்கு தெரியும், எப்பவுமே இந்த பக்கம்தான் கொண்டு போவான், அநேகமாக நிறைய ஸ்திரீகளை இப்படி தான் கொண்டு போவான், அன்றைக்கூட ஒரு ஸ்திரீயை கொண்டு போனால் அவள் கண்டிப்பாக சீதையாகத்தான் இருக்கணும், ஏன்னா ராமா ராமான்னு சொல்லிட்டு தான் அவள் போனான், எனக்கு தெரியாது சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஸ்நேகம் இருக்குன்னு, என் ஜட்டாயுக்கும் ராமனுக்கும் ஸ்நேகம் இருக்குன்னு, மகாலட்சுமி அவன் கொண்டு போகிறான்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் போராடி இருப்பேன், நான் எவ்வளவோ சீதையை மீட்கிறதுக்கு போராடி இருப்பேன், அந்த மாதிரி போராட முடியாமல் போயிடுச்சு எனக்குன்னு சொன்ன உடனே, எனக்கு தூர பார்க்குற சக்தி எனக்கு இருக்குது, கழுகுக்கெல்லாம் தூர பார்க்குற சக்தி இருக்குது இல்லையா, இன்னிக்கு லோகத்தில் பார்த்துட்டுருக்கோம், எங்கேருந்தோ இருக்கக்கூடிய குட்டி கோழி குஞ்சு வந்து கொத்தின்னு போகிறது இல்லையா, அந்த சக்தி இருக்குது. கம்பன் இதை சொல்லி தான் விஞ்ஞானபூர்வகமாக நிரூபிக்கிறான், ஒரு கழுகு எப்படி மகேந்திர பர்வதத்துலேருந்து அசோகவனத்தில் இருக்க சீதையை பார்க்கும்னு சொல்லிட்டு, அதை சொல்லும்போது எங்கேருந்தோ இருக்க கருட பக்ஷி கீழே இருக்கக்கூடிய கோழி குஞ்சியோ சின்ன ஜந்துவியோ கொத்தின்னு போகிறது இல்லையா, அந்த மாதிரி அந்த கழுகுக்கே அப்படி ஒரு தீக்ஷ்ண ஒரு பார்வை இருக்குமா, தூரத்து பார்வை நல்ல பார்வை அதுக்கு இருக்குமா. ஏன் அப்படின்னா கம்பன் சொல்கிறான், அது மல மூத்திர விசர்ஜனங்களை எப்பப்பெல்லாம் தோன்றதோ அப்பப்போ பண்ணிடுறது இதுங்கெல்லாம் இல்லையா, அது அடக்கி வைக்கிறதுன்றது கிடையாது, நன்னா எங்கே வேணால் பார்க்கலாம், மனுஷன்தான் கண்ணாடி போட்டுருக்கானே தவிர எந்த விலங்கோ எந்த பட்சிகளும் கண்ணாடி போட்டதா கிடையவே கிடையாது, ஏன்னா மனிதனுடைய ரத்தத்தில் ஏகப்பட்ட கலப்படம் இருக்குது, அதனால் அவனுடைய பார்வை குறையிறது, ஆனால் பக்ஷிகளுக்கு தீக்ஷ்ண பார்வை இருந்துகிட்டே இருக்குது, மேலே மேலே வந்துட்டே இருக்குது. அப்படி இந்த கழுகு பார்த்து மேலே போய் அங்கே தான் இருக்குதா சீதை அசோகவனத்தில்ன்ற விஷயத்தை சொன்னான். சரி முடிவாகி போச்சு கிளம்பணும், யார் கிளம்புறது சரி, ஒவ்வொருத்தர் சொல்கிறா நலன் நீலன்லாம் எங்களுக்கு பாதி தூரம் போகிறதுக்கு தான் சாமர்த்தியம்,
அவ்வளவு சாமர்த்தியம் இல்லைன்றா. அங்கே தான் சொல்கிறா, நான் போயிடுவேன் ஆனால் திரும்பி வர அளவுக்கு என் உடம்புல சக்தி கிடையாது. ஜாம்பவான் சொல்கிறார், நான் திருவிக்ரமாவதார காலத்தில் பெருமாள் எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்தாரோ அந்த அளவுக்கு நானும் வளர்ந்து ஒசர பறந்து போய் நான் தண்டோரா போட்டுட்டே போனேன் பெருமாளுடைய ஒரு பராக்கிரமத்தை. அந்த அளவுக்கு வெறும் பிள்ளையார் கோயில் சுற்றுறது பெருசு இல்லை, பெருமாளையே திருவிக்ரம அவதாரத்தையே அவர் சுற்றி வந்திருக்கார். அந்த அளவுக்கு ஜாம்பவானுக்கு சக்தி இருந்தது. அப்போ நீங்கள் கிளம்பலாமே அப்படின்னால், இல்லை இப்போ எனக்கு வயசு ஆயிடுச்சு, சரி நீங்களும் லாய்க்கப்பட மாட்டேன். அப்போ யார் போகிறது அப்படின்னா, போகிறதுக்காக ஒரே ஒரு மகாபுருஷன் தான் இருக்கான். சரி அந்த மகாபுருஷன் அவன் போகணும். சரி அவன் போகணும்னா அவனுக்கு அந்த சக்தி இருக்கணும். சக்தி யார் யாராவது ஒருத்தர் அவனுக்கு சொன்னால்தான் அந்த சக்தி அவனுக்கு வரும். இது ரிஷிகளுடைய ஒரு சாபம் மாதிரி வரம் அவருக்கு. இந்த சமயத்தில் வால்மீகி ஹனுமானுடைய பிரபாவத்தை இங்கே தான் சொல்கிறார். ஹனுமானுடைய ஜனனம் எங்கே அப்படின்னா, சாட்சாத்தாக திருப்பதியில் தான். திருப்பதியில் அஞ்சனாச்சலம்னு ஏழு மலையில் ஒரு மலை அஞ்சனாச்சலம்னு மலை. சுப்பிரபாதத்தில் பிரதி தினம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், ஸ்ரீசேஷ சைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விஷபாத்ரி விஷாத்ரி முக்கியம்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். அதில் அஞ்சனாச்சலம், அந்த அஞ்சனாச்சலத்தில் தான் அந்த வாயு பகவானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அஞ்சனை அவளை பெத்தெடுக்கிறான். அவனை பெத்தெடுக்கிறப்போ சின்ன வயசுலேருந்தே குறும்பு ரொம்ப ஜாஸ்தி. வால்மீகி சொல்கிறார், பிறந்த அடுத்த க்ஷணமே அம்மா மம்மு குடுன்னு கேட்குறதா. அம்மா மம்மு குடுன்னு உடனே பசி அவ்வளோ அந்த குரங்கு. மம்மு குடுன்னு உடனே என்ன பண்ணுறது, இருப்பா நான் போய் பழங்கள்லாம் பிடிச்சிட்டு வரேன்ட்டு போய் பழங்கள்லாம் பிடிச்சிட்டு வரா அஞ்சனை. அதுக்குள்ளே பசி தாங்க முடியல, அருணோதயம் பயங்கரமாக அருணோதயம் உண்டாருது. இந்த குழந்தை என்ன பண்ணுறதுனா வேகமாக ஏதோ ஆப்பிள் பழம் இருக்கிற மாதிரி போய் அந்த சூரிய மண்டலத்தை அந்த சூரியனையே சாப்பிட போகிறது. சாப்பிட போனால் இந்திரன் பார்க்குறான், இது என்னடா கொடுமையாக இருக்குது, குழந்தை சூரியனை சாப்பிட்ருத்துன்னா வழியே இல்லையே, சூரியன் இல்லாமல் இந்த உலகம் இருக்குமா. தசரதன் சொன்னான் இல்லையா, சூரியன் இல்லாமல் கூட உலகம் இருக்கும், ராமன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னான் இல்லையா. அப்படி சூரியனே இல்லாமல் இந்த உலகம் இருக்குமா அப்படின்னு இந்திரன் பார்க்குறான். தன் வஜ்ராயுதத்தினால் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். உடனே மூர்ச்சியாகி குழந்தை வந்து உதயாசலத்தில் வந்து விழுந்துடுறது. குழந்தையை தேடிந்து அஞ்சனை பழங்கள்லாம் எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் வராளாம். குழந்தையை தேடிந்து வரும்பொழுது எங்கே பார்த்தாலும் கடல ஆஞ்சனையா ஹனுமானேன்னு எல்லாம் கூட்டுன்னு வரப்போ பார்த்தால் உதயாச்சலத்தில் மூர்ச்சியாகி போடுற மடியில் கடந்து கடத்தி வச்சுட்டு குழந்தைய என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் வாயு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. தட்சணமே வாயு பகவான் அந்த குழந்தையை தூக்கிண்டு பிராண வாயுவே இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துன்றார். குழந்தையை தூக்கிட்டு லோகமே ஸ்தம்பிச்சு போச்சு, ஜெகத்து பிராணன் இல்லையா வாயு பகவான், லோகமே ஸ்தம்பிச்சு போன பிறகு என்ன பண்ண முடியும். உடனே என்ன பண்ணுறான், தேவர்கள்லாம் போய் இந்திரன் கிட்ட பிரார்த்திக்க முடியாது, ஏன்னா இந்த குற்றவாளியே அவன் தான். இந்திரன் சொன்னால் யார் கேட்பா, கண்டிப்பாக வாயு பகவான் கேட்க முடியாது, ஏன்னா அடித்ததே அவன் தான். இந்திரனுக்கும் நாசன் உத்தர இருக்கார் பிரம்மா, அவன்கிட்ட அவர்கிட்ட போய் சொல்கிறா எல்லாரும். உடனே பிரம்மா வாயு பகவானை பார்த்து சொல்கிறார், தப்பு பண்ணுற நீ, ஜெகத் பிராணன் நீ, நீ இல்லைன்னா பிராணனே இருக்காது லோகத்தில். அப்பேற்பட்டவன் நீ ஹனுமான இப்படி கூட்டின்னு வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கலாமான். அப்போ என் குழந்தைக்கு என்ன வழி அண்ணன், உன் குழந்தை பொழைச்சிட்டான் எழுந்து பாம்பார். அவன் அவனுக்கு ஆஞ்சநேயன்ற பேர், இன்னிலேருந்து அவனுக்கு ஹனுமான்னு பேர். ஹனுகுன்னா தாடைன்னு அர்த்தம், ஹனுகு அப்படின்னா தாடை, தாடை இருக்கிறபடியினால அவனுக்கு ஹனுமான்னு பேர். இன்னிலேருந்து லோகத்தில் ஹனுமானாக இருப்பான், சிரஞ்சீவியாக இருப்பான் லோகத்தில். அவன் அவனுடைய மூல முக்கு எல்லாம் லோகத்தில் எங்கே பார்த்தாலும் அவனுக்கு கோவில்கள் இருக்கும். அவன் இந்த உலகம் இருக்கிற பர்யந்தம் அவன் சுப்பிரசித்தமாக இருப்பான். அவன் அதுவும் உலகம் இருக்கிற பர்யந்தம்னா, ஒரு பிரம்மா சொன்னார் சாக்ஷாத்து பராசர பட்டர் சொல்கிறார் ஒரு ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்தில் பராசர பட்டர் சொல்கிறார், ஹனுமான் மூணு முறை பிரம்மாவை ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வர சொல்லி அவருக்கு வந்து பெருமாள் சங்கல்பம் பண்ணியிருக்காராம், அவருக்கு வரம் கொடுத்துருக்காராம். பெருமை கதை சொல்லுவா, நீ மோட்சத்துக்கு வரையான்னு ராமன் கேட்டாராம், இல்லை அங்கே வந்தால் நீங்கள் சீதாராமனாக காட்சி அளிப்பீங்களான்னு கேட்டார். அப்படி கேட்கும்பொழுது முடியாது, நான் நாராயணனாக தான் காட்சி அளிப்பேன்னாராம். தேவையில்லை, நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு சீதாராமனாக தான் காட்சி அளிக்கணும்னு சொன்னான்னு சொல்லுவான். அழகாக இருக்குது கதை. ஆனால் ராமாயண பிரகாரமோ பராசர பட்டர பிரகாரமோ பார்த்தால் அவருக்கு பெருமாள் சங்கல்பம் பண்ணி வரம் கொடுக்குறார். இப்போ வரையா என்னோடனு கேட்குறார், இல்லை நான் வர ஆசைப்படலைன்ற. சரி நீ வர வேண்டாம், நீ லோகத்தில் வந்து மூணு முறை பிரம்மாவாக இருக்கணுன்ற. அதுவும் எப்படி பிரம்மான்னு வச்சுக்கோங்களேன், சத்துர்யுக சகசிரந்தும் பிரம்மனோ தினமுச்சதே ராத்திரி யுக சகசிராந்தம் தே அகோராத்திர விதோஜனாகன்னு பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறார். எப்படின்னா பிரம்மா இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக எழுந்துகிறாரா,
கட்டிலேருந்து எழுந்துக்கிறாராம். எல்லா தேவர்களும் போய் பிரார்த்தி முறையிடுறாள். அதாவது சொல்கிறாளாம் சந்தோஷமான செய்தி, ராமன் பிறந்துட்டான்னு சொல்கிறாளாம் பிரம்மா கிட்ட. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ராமன் பிறந்துட்டானான்னு. இயற்கை உபாதைகளை முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் கட்டிலில் வந்து படுத்துக்கிறதுக்காக மறுபடியும் வராறா. உடனே எல்லா தேவர்களும் சந்தோஷமாக போகிறாளாம், ராவணன் போயிட்டான் அப்படின்னு. அவர் இயற்கை உபாதைகளை கழிக்கிற அந்த கேப்பில் என்ன ஆயிடுத்து, ஒரு அவதாரமே, பெருமாளுடைய ஒரு அவதாரமே முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பெருமாவுடைய வயசு இருக்கு. நன்னா பார்த்துக்கோங்கோ, நம்மளுடைய ஒரு மாதம் பித்ருக்களுடைய ஒரு நாள், நம்மளுடைய பௌர்ணமி அவளுக்கு ராத்திரி, நம்முடைய அமாவாசை அவளுக்கு பகல், நம்மளுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள், தட்சிணாயணம் அவளுக்கு ராத்திரி, உத்தராயணம் அவளுக்கு பகல். இப்படி தேவர்களுடைய கணக்கு. தேவர்களுடைய 100 வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு நாள் பார்த்துங்க, தேவர்களுடைய 100 வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்படி பிரம்மா 100 வருஷம் இருப்பார் அப்படின்னா பார்த்துக்கோ, தேவர்களுடைய எப்படி கணக்கு வச்சுக்கணும், 100 தேவர்களுக்கு 100 வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படின்னா 100 × 100 கணக்கு போட்டுக்கோ, அதுதான் பிரம்மாவுடைய 100 நாள் இல்லையா. பிரம்மாவுடைய 100 நாள் ஆறுது. அதை மாதிரி பிரம்மா 100 வயசு இருப்பார். 100 × 365 போட்டுங்கோ, அதை மாதிரி எத்தனை வரும் அது பர்யந்தம் பிரம்மா வாழ்ந்துட்டு இருப்பார். அப்போ நம்ம கணக்கு பிரகாரம் பிரம்மாவை கணக்கு பண்ணுங்கோ, இன்ஃபினிட்டிவ் தான், எங்கே போகிறதுனே தெரியல, கால்குலேட்டர் வேலை செய்யுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு பிரம்மா லோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார் ஒரு பிரம்மா. அதனால சத்துர்யுக சகஸ்ரந்து பிரம்மனோ தினமுச்சதே. நரசிம்மாவதாரம், ராமாவதாரம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம்னு இந்த மாதிரி 4 யுகம் வச்சுக்கோங்கோ. திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இது மாதிரி 4 யுகம் வச்சுக்கோங்கோ. அது பிரம்மாவுக்கு ஒரு நாள்னர். இதுதான் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அந்த அளவுக்கு பிரம்மா பராக்கிரமசாலி. அந்த மாதிரி 3 பிரம்மாவாக இருக்கணும் ஆஞ்சநேயர். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரம சக்தியை பெருமாள் ராமன் கொடுத்துருக்காரு. உடனே இந்த விஷயத்தை சொல்கிறார் பிரம்மா, வரம் கொடுக்குறார், என்னுடைய அஸ்திரம் அவன் ஒன்றும் பண்ணாது, லோகத்தில் அவன் நவ வியாக்கரண பண்டித்தனாக இருப்பான். இந்திரன் சொல்கிறான், என்னுடைய ஆயுதத்தினால் அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, வஜ்ராயுதம் அவன் ஒன்றும் பண்ணாது. சூரிய பகவான் சொல்கிறார், நான் அவனுக்கு சகல வித்தைகளும் கற்றுக் கொடுத்துட்றேன்றார், எல்லா சாஸ்திரங்களையும் நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன்றார் சூரிய பகவான். வர வர தேவர்கள் எல்லாருமே வருணன் சொல்கிறான், என்னுடைய மழை அவனை ஒன்றும் பண்ணாது, அக்னி சொல்கிறான், என்னுடைய நெருப்பு அவனை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு எல்லா தேவர்களையும் வர தேவர்கள் மொத்த பேரும் ஹனுமானுக்கு வரங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கா. எவ்வளோ வரங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளோ வரங்களை கொடுக்குறான். குழந்தை வளர்ந்துருத்து படிக்கிறதுக்கு ஆசைப்படுறதான். சூரியநாராயண பெருமாள் கிளம்பி போகிறார். அப்படி கிளம்பி போகப்போ இவர் இது போய் எதிரில் நிற்கிறதான். எதிரில் நின்று, நான் உங்ககிட்ட படிக்க வந்திருக்கேன், நீ தானே சொன்ன அன்றைக்கி, ஏன்பா நான் சுற்றிகிட்டே இருப்பேன், சுற்றிகிட்டே இருந்தால் படிக்க முடியுமா, நான் பாடசாலெலாம் ஒன்றும் வைக்கலையேன்றார். இல்லை நீ சுற்றிகிட்டே தானே இருக்கேன், நீயும் சுற்று நானும் சுற்றுறேன்றார். அப்படி அந்த வேகத்துக்கு, சூரியனுடைய வேகத்துக்கு அருணன் தேரை ஓட்டிட்டு போவாராம். சூரியன் ஜகத் ரட்சகனாக இருக்கக்கூடிய சூரியன் உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு போவாராம். அவர் எதிரிலேயே பின்பக்கமே போயிட்டு இருப்பாராம். அவரை பார்த்து ஆஞ்சனே, அதுவும் வால்மீகி சொல்றார், அப்போ லோகத்தில் 2 சூரியன் தெரிஞ்சாலாம், ஒரு ஹனுமார் ஒரு சூரியன், சூரியநாராயணர் ஒரு சூரியன், அப்படி 2 சூரியன் தெரிஞ்சாலும். இவர் சூரியநாராயணர் ஆக்சுவலாக ஹனுமானுக்கு குருவாக இருந்தார். சரி இப்படி கிளம்பியாச்சு, என்ன பண்ணாராம் அவர், ஏன் இந்த சாபம் அவருக்கு வந்ததுன்னா, சும்மா இல்லாமல் அவர் என்ன பண்ணுவாரா, அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமங்கள்லாம் ரிஷிகள்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருப்பாளாம் புஸ்தகங்களை வச்சுட்டு. இந்த சும்மா இருக்கணுமோ இல்லையோ, குரங்கு பிரகிருதி சுபாவம் இல்லையா, சும்மா இருக்கணுமோ இல்லையோ, தாவி தாவி போய் ஒவ்வொருத்தருடைய புஸ்தகத்தையும் பிடிங்கி போயிடுவாராம். உடனே இவாள்லாம் சாபம் கொடுத்தாலாம், இவ்வளவு நீ துவம்சம் பண்ற, இவ்வளவு அமக்கலம் பண்றியா, உன்னுடைய பராக்கிரமங்கள்லாம் உனக்கு தெரியாம போட்டோம், யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்தினால் மட்டும்தான் உனக்கு உன்னுடைய பராக்கிரமம் தெரியும்னு சாபம் கொடுத்தாராம். அவருக்கு சாபம் கொடுக்கறதுக்கு இவர் யாரு, மகாபிரபுவான அவருக்கு எப்படி இவாள்லாம் சாதாரணமான ரிஷிகள்லாம் எப்படி சாபம் கொடுக்க முடியும், அவருக்கு என்ன கோபம்னா, ராமாயணத்தை விட்டுட்டு நீ ஏன் வேற புஸ்தகத்தை அத்தியனம் பண்ற இல்லையா, ராமனை தவிர நீ ஏன் வேற பெருமாளை சேவிச்சுட்டு இருக்க, இதுதான் கோபம். படித்தால் ராமாயணம் படிக்கணும், சேவிச்சால் ராமனை சேவிக்கணும். எப்போ ஆபால்யாத்து, குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு அவருக்கு ராமன் அப்படின்ற திருநாமம் மட்டும்தான் அப்படின்னா, சாபம் நீ கூட நீ கொடுத்தா என்ன என்ன பண்ண போறது, யாருடைய சாபமும் என்ன ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படின்ற தைரியசாலி. ஏன்னா அசாத்தியம், அசாத்தியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விட சர்வசாதக பிரபோர், சர்வ சாதாரணமாக ஒரு நடத்தி கொடுக்கக்கூடியவர் அவர் அப்படின்னு. சரி இந்த விஷயத்த ஜாம்பவான் ஞாபகப்படுத்துகிறார், நீ பேர்பட்ட பலவான்பா, நீ தான் போகணும் அந்த பக்கம். சரி இதோட முடியறது, இதோட முடியாது. ச வேகவான் வேக சமாஹிதாத்மா, ச வேகவான் நல்லா வளர்ந்துட்டார்,
இதை சொன்ன உடனே ஜெயத்யதிபலோ ராமஹா, ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டே இருக்கார். இந்த வளர்ந்துட்டே இருக்கிறதுலேருந்து சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறது. இருக்கிற காண்டங்களுக்குள்ளேயே சுந்தரகாண்டம் ரொம்ப பிரமாதமான காண்டம். மற்ற காண்டங்கள்லாம் இருக்க இல்லாத ஒரு வைசிஷ்டியம் இந்த காண்டத்துக்கு இருக்கு. ராமாயணத்தில் மற்ற காண்டங்கள்லாம் நாம் படிக்கலைன்னா கூட பரவாயில்லை, சுந்தரகாண்டத்தை படிக்கணுன்றது பெரியவாருடைய வாக்கு. ஏன் அப்படின்னால் ராமாயணம் பூர்த்தியாகவே இந்த சுந்தரகாண்டத்தில் சொல்லியிருக்க அப்படின்னால. அதனால தான் பெரியவாள்லாம் பாராயண கிரமங்களில் பண்ணும்பொழுது என்ன பண்ணா அப்படின்னா சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுறதுன்னு வச்சுட்டுருக்கா. ராமாயண பூர்த்தியாக நம்மளால் பாராயணம் பண்ண முடியலன்னா கூட சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணாலே ராமாயணத்தை பாராயணம் பண்ண பலன் சுந்தரகாண்ட பாராயணத்தினால சித்திச்சிடுறதுன்னு சொல்கிறான். அதனால்தான் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம்னு சொன்னான். ராமாயண மகாமாலை இருக்கு இல்லைங்களா, அந்த மாலைக்கே ரத்னமாக விளங்கக்கூடியது என்ன அனிலாத்மஜம், இந்த ஆஞ்சநேயர் மட்டும்தான். அவன் நம்மை அழித்து காப்பான்னு சொன்னான் கம்பன் இல்லையா, அஞ்சிலே ஒன்றை பெற்றான்னு சொல்லி அவன் நம்மை அழித்து காப்பான். அப்படி நம்மளை காக்கிறதுக்காகவே உண்டான ஒரு அவதாரம் எதுனால் ராமன் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக ஏற்பட்டான். ராம பக்தியை சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக ஹனுமான் ஏற்பட்டார். ராமனை காட்டிலும் ஹனுமானுக்கு வைசிஷ்டியம் ஜாஸ்தி இன்னி பர்யந்தம் லோகத்தில். ஏன் அப்படின்னால் அவர் ராமாவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு கல்கி அவதாரத்துக்கு தயார் ஆயின்றிருக்கார். ஆனால் இவர் அப்படி இல்லை, இன்னி பர்யந்தம் ராம பக்தியை நமக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கார். மற்ற எந்த விதமாக பாராயணம் பண்ணுறவா, நமக்கு படிப்பு வேணும்னு நினச்சி பாராயணம் பண்ணால் நமக்கு படிப்பு கிடைக்கும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுறதுனால. நமக்கு இழந்த சொத்து வேணும்னு சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணால் சொத்து கிடைக்கும். நம்மளுக்கு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் கிடைக்கணும்னு நம்ம பாராயணம் பண்ணால் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக சித்திக்கும். ஏன் அப்படின்னால் இதுக்கெல்லாம் காரணம் மனோஜவம் மாருத துல்லிய வேகம்னு சொன்னான். ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிட்டம், இந்திரியங்களை அடக்கி வாழ்ந்தவர் அவர். புத்தி எந்த அளவுக்கு வேகமாக போகுமோ அந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடியவர் அவர். புத்தி நமக்கு சர்வசாதக சாதாரணமாக புத்தி நமக்கு வேகமாக போகும். ஏன், இங்கேருந்து நமக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒபாமா பக்கத்தில் உட்கார்ந்துருக்க மாதிரி கூட நமக்கு சொப்பனம் வருது. ஏன், நம்ம புத்தியுடைய வேகம்தான் காரணம் அது. நம்ம புத்தி வேகத்துக்கு ஈடா லோகத்தில் வேகம்ன்றதே கிடையவே கிடையாது. ராமனுடைய பானம் வேகமாக போச்சு, அது மாதிரி நம்முடைய புத்தி வேகமாக போச்சு. அந்த புத்தி வேகம் நல்ல விஷயங்களில் போனாலும் பரவாயில்ல, கெட்ட விஷயங்களில் போச்சுனாலும் அதுக்கான அனர்த்தத்தை நாம தான் தேடிக்க போகிறோம். அப்படி சுந்தரகாண்டம்ன்றது அவ்வளவு ஒரு வசதியான விஷயம். வால்மீகி இந்த ராமாயணத்தை பண்ணும்பொழுது அழகான கதை சொல்கிறா. வால்மீகி இந்த ராமாயணத்தை பண்ணும்பொழுது ஹனுமத் காண்டம்னு வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டாராம். ஏன் அப்படின்னால் இது வந்து இந்த காண்டம் பூர்த்தியாக ஹனுமானுடைய பிரபாவங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம், ஏன் சொல்லணும், ஏன் பரதனுடைய பிரபாவம் சொல்லி ஒரு காண்டம் ஏற்படுத்தக்கூடாதா? அயோத்தியா காண்டத்தை ரெண்டாக பிரித்து ராமன் காட்டுக்கு போகிறதெல்லாம் ஒரு காண்டமாகும், அயோத்தியா காண்டம் பரத காண்டம் ஆரண்ய காண்டம்னு வச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் போகலை? ஏன் ஹனுமத் பிரபாவத்தை சொல்கிறதுக்காக தனியும் ஒரு காண்டம் வைக்கணுமான்னா அதில் என்ன ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னா ஹனுமானுடைய பிரபாவத்தை லோகத்தில் சொல்லி ஆகணுன்றதுதான் வால்மீகியுடைய எண்ணமும் கூட. ஏன் அப்படின்னா இந்த ராம பக்தியை லோகத்துக்கு காண்பிக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். ராம பக்தியை லோகத்தில் சொல்லியே ஆகணும். யார் மூலமாக இந்த ராம பக்தியை சொல்ல முடியும் அப்படின்னா ஹனுமானால் மட்டும்தான் இந்த ராம பக்தியை சொல்ல முடியும். எங்கெல்லாம் ஹனுமான் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், ஜெய் சீதாராம்னு போய் ராமன் ஹனுமானை நாம் சேவிக்கிறோமோ இல்லையோ ராமனை சேவிக்கிறதுக்காகவாது ஹனுமான் கோவிலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னி பர்யந்தம். அந்தளவுக்கு ஒரு வைசிஷ்டியம் ஹனுமானுக்கு ராமனால் ஏற்படுறது இல்லையா. ராம கைங்கரியத்தை அவன் பண்ணான். ஏன், பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வச்சான். பெருமாளையும் பிராட்டியும் யாரெல்லாம் சேர்த்து வைக்கிறாளோ அவள்லாம் நமக்கு உத்தமமானவாள். இன்னி பர்யந்தம் அவளெல்லாம் நாம் சிரம் தாழ்ந்து சேவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதனால பெருமாளும் பிராட்டியும் ஹனுமான் சேர்த்து வச்சபடினால அவருக்கு மூலமுடுக்கெல்லாம் கோவில்கள் இருக்கு. இன்னைக்கும் மூலமுடுக்கெல்லாம் அவருக்கு விசேஷமான பூஜைகள் நடந்துதான் இருக்கு அந்த ஹனுமானுக்கு. அப்படி சுந்தரகாண்டம் ஹனுமத்து பிரபாவத்தை சொல்றதுக்காக ஹனுமத்து காண்டம்னு வச்ச உடனே இவர் ஹனுமான் வால்மீகியுடைய சொப்பனத்தில் வந்து ராமகதைக்கு ராமன் தான் நாயகனாக இருக்கணுமோ தவிர நான் நாயகனாக இருக்கக்கூடாது, ஒரு காண்டத்தில் கூட என் பேர் வரக்கூடாது ஹனுமத் காண்டம்னு சொன்னாராம். உடனே வால்மீகி என்ன பண்ணாரா, அப்படி என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சப்போ சுந்தரகாண்டம்னு பேர் வச்சாராம். சுந்தரகாண்டம் அப்படின்ற இந்த வார்த்தையே அவள் அழகு. ஏன் அப்படின்னா சுந்தரே கிண்ண சுந்தரம்னு கேட்குறா. சுந்தரகாண்டத்தில் என்னதான் அழகு இல்லை, எல்லாமே அழகு தான்.
சுந்தரகாண்டத்தில் சீதை அழகு. ஏன்னா மகாராணியாக இருக்கிறத காட்டிலும் அசோகவனத்தில் அவள் இருக்கக்கூடிய திருக்கோலம் அவ்வளோ அழகாக இருக்கான் வால்மீகி சொல்கிறேன். சுந்தரகாண்டத்தில் ராமன் அழகு, சுந்தரகாண்டத்தில் ஹனுமன் அழகு, சுந்தரகாண்டத்தில் இயற்கை அவ்வளோ அழகாக இருக்கும், சுந்தரகாண்டத்தில் காவிய ரச்சனை அவ்வளோ அழகாக இருக்கும். வால்மீகியினுடைய காவியமாகட்டும், கம்பனுடைய பாடல்களாகட்டும், அப்படி சுந்தரகாண்டத்துக்கு கீழ் வரும்பொழுது அவளுக்குள்ளேயே ஒரு குஷி ஏற்பட்டுருது. குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவறதோ அவளும் தேடி தேடி வார்த்தைகளை பிடிக்கிறாள். கவிகள்லாம் சாதாரணமாக உட்காந்துட்டு எழுதலை, அவள்லாம் எங்கெங்கேருந்தோ இருக்க வார்த்தைகள்லாம் இழுக்கிறாளாம், சண்டை போட்டு இழுக்கிறாளாம், இழுத்து வா இங்கே வந்து உட்காருன்றாளாம். சந்த ஸ்கூலில் கவிதை எழுதும்போது ஒரு வெண்பாக்குள்ளே உட்கார வைக்கிறாராம் கம்பன் இந்த வார்த்தைகள்லாம். அப்படி சுந்தரகாண்டத்துக்கு அவ்வளோ அழகு ஏற்றம் கொடுத்தாங்க. அதனால தான் கேட்கும்போது சுந்தரே கிண்ண சுந்தரம்னாலும் சாஸ்திரத்திலே சுந்தரஹா அப்படின்றதுக்கு கபிகின்னு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கா. கபிகினா குரங்குன்னு அர்த்தம். ஆக்சுவலாக பார்த்தால் கூட இந்த சுந்தரகாண்டத்துக்கு ஹனுமத் காண்டம்ன்ற பேர் சித்திச்சு கொடுத்து. ஏன்னா சுந்தரஹானா குரங்குன்னு அர்த்தம், சுந்தரஹா. ஏன்னா குரங்கை காட்டிலும் வேற எதுவும் லோகத்தில் அழகாக இல்லவே இல்லை. குரங்கு தான் அழகாக இருக்குன்றது சாஸ்திரத்தோட அபிப்பிராயம். குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் இல்லையா, அதனால் குரங்கு தான் அழகு. அதனால் சுந்தரஹா கபிகி அப்படின்னு அதான் சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டத்தில் இவர் ஹனுமத்து பிரபாவம் பூர்த்தியாக சொல்கிறபடினால இந்த சுந்தரகாண்டத்தை நாம் சேவித்தாலோ சுந்தரகாண்டத்தை நாம் கேட்டாலோ அவ்வளவு புண்ணியம் இருக்குது. எங்கெல்லாம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறாலோ அங்கெல்லாம் ஹனுமான் அவசியம் எழுவார்ன்றது தெரியுது. அதனால்தான் கோவில்களில் கூட ராமாயண உபன்யாசம் பண்ணும்போது ஹனுமான் வரப்போ ஹனுமான் அங்கே உட்கார வைக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கா பெரியவாள்லாம். ஏன் அப்படின்னா இந்த எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமஸ்த காஞ்சலின்றார். எங்கெல்லாம் ரகுநாதனுடைய கீர்த்தனை இருக்க போகிறதோ அங்கெல்லாம் நான் அஞ்சலி பண்ணிட்டு கேட்டுருக்கேன்றார். சாதாரணமாக கேட்கல, அவள் சிரம் தாழ்ந்து அஞ்சலி பண்ணி நான் கேட்டுருக்கேன்ற. எது நாம் சொல்ல போகிறதோ ஹனுமத் பிரபாவத்தை. ஆனால் அவர் எப்படி சொல்றார், எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம்ன்றார். ஏன் அப்படின்னா இந்த காரியம் நான் ரகுநாதனுக்காக பண்ணுறேன், எனக்காகவா பண்ணுறேன், ஹனுமானுக்காகவா அவர் கடலில் தாண்டார், இல்லை ரகுநாதனுக்காக பண்ணுறபடினால சுந்தரகாண்டத்தை எங்கெல்லாம் சேவிக்கிறாளோ அங்கெல்லாம் அவர் கண்டிப்பாக இருப்பார்னா. ராமாயணத்தை சேவிக்கும்போது ஹனுமானோட போட்டோ வைக்கிறாளோ இல்லையோ, சுந்தரகாண்ட பிரகடனம் வந்தபோது ஆற்றுல வர பாராயணம் பண்ணால் கூட ஒரு மன போட்டு அதில் ஹனுமானுடைய ஃபோட்டோ வச்சு அவருக்கு பிரதி தினம் ஏதோ ஒரு அம்சை பண்ணுவாள் இல்லையா, ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பிரசாரம் பண்ணி அந்த ஹனுமானுக்கு நிவேதனம் பண்ணி அதன் மூலமாக ராமாயணம் வாசிக்கும். அப்படி ஒரு பிரபாவம் இந்த சுந்தரகாண்டத்துக்கு இருக்கு. சரி, அவர் கிளம்புறதுக்கு தயாராக ஆகிட்டார். தயாராக ஆகணும்னு எப்படி வால்மீகியே எப்படி ஆரம்பிக்கிறார் ஸ்லோகத்தைன்னா, தத்தோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷனஹம் தத்தோ ராவண நீதாயாக. ராவணனாலே அழைத்து செல்லப்பட்ட சீதாயாக, ராவணனாலே அழைத்து செல்லப்பட்ட சீதையை கண்டுபிடிப்பதற்காக இவர் செல்கிறார். எப்படி போறார் இவர், இவரால் இது முடியுமா அப்படின்னு கேட்கலாம் நம்ம, இவரால் இது முடியும். அதனால தான் என்ன சொன்னார் வால்மீகி, சத்ரு கரிசனஹான, சத்ருவை அழிப்பதற்காகவே பிறந்திருக்கக்கூடிய இவர் யாரு, சாட்சாத் ஹனுமான். சத்ருவை அழிக்கிறதுக்காக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஹனுமான் சீதையை கண்டுபிடிப்பதற்காக கிளம்பி போறான். இயேச பதம் அன்வேஷ்டும் சாரணா தரித்தே பதி, இயேச பதம் அன்வேஷ்டும், அடுத்து அடுத்து ஒரு ஒரு பதம் பதம் பதமா போறதுக்கு இவர் தயாரா என்றுக்கிறார். மேல 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 வளர்ந்து போறாராம். அப்படி வளர்ந்து போகும்பொழுது அதுவும் எழுந்து நிற்கிறாராம். எழுந்து நிற்கும்போது எல்லாம் கிளம்புறதாம் கூட. ஏன்னா நல்ல காரியத்துக்கு ஒரு மகான் போகும்பொழுது கூடவே போய் வழி எழுப்பி வைக்கணுமா. ராம கைங்கரியத்தில் இவெல்லாம் ஈடுபட்டுக்கிறாள். எது இந்த கல் மண் விருட்சம் செடி கொடி எல்லாம் ராம கைங்கரியத்தில் நானும் ஈடுபடுறேன், நானும் ஈடுபடுறேன். தன்னால் எவ்வளவு சக்தி இருக்கோ, பறக்கிறதுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு அது அவ்வளோ வேகம் பறக்கிறார் அந்த மாருதி. அவ்வளோ வேகம் பறந்த உடனே அதுவும் தீரஹாசலில கல்பேசு, எல்லாம் ஜலம்லாம் மேலே கிளம்புறதான், கல்லுலாம் மேலே கிளம்புறது, செடி கொடியெல்லாம் மேலே கிளம்புறது. அப்படி கிளம்பி மேலே போகிறதான் இந்த ஹனுமானோடு சேர்ந்து. அப்படி ஹனுமானோடு சேர்ந்து போகும்போது ஹனுமான் மேலே கிளம்பி போயிட்டாராம். அதுவும் என்ன பண்ணுறார், சசூர்யாய மகேந்திராய, ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது விக்னம் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு சங்கல்பம் ஒரு மங்களம் பண்ணிக்கிறது ஒரு வழக்கம் இல்லையா. அதனால தான் ஆற்றுலையும் வர வேறு நம்ம பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் நம்ம, சாதாரணமாக இருக்கும்போது எஸ்எத் ஜுரத்தை வக்ராத்யா பாரிசத்யா பரசுரம் விக்னம் நிக்னந்தி சதத்தம்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்லி தான் நாம் ஒரு காரியத்தையே ஆரம்பிக்கிறோம். ஏன் ஆரம்பிக்கிறோம் அந்த காரியத்தை அப்படின்னா என்ன பண்ணுறது, விக்னம் நடைபெறாமல் இருக்கணும். அதுக்காக உடனே இவரும் குரு வணக்கம் பண்ணுறார்.
நமக்கெல்லாம் குருவா இருக்க போறவர் ஒரு குரு வணக்கம் பண்றார். எதுனா சசூரியாய மகேந்திராய, இவருடைய குரு யாரு, பால்யத்துல சூரியன், அதனால சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றார். மகேந்திராய இந்திரன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். மகா இந்திரன் யாரு, சாட்சாதா லோகத்துல இருக்க மொத்த பேருக்கும் தலைவன் யாரு அப்படின்னா சாட்சாத் பெருமாள் தான். தேவேந்திரன்னா தேவேந்திரன் இல்லையா, அக்னி இந்திரன்னா அக்னி, வருணேந்திரன்னா வருணன், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்திரன் ஏன் சேர்த்துக்கிறான்னா இந்திரன்னா தலைவன் அர்த்தம். அப்ப மகேந்திரன்னா யாரு, மகா பெரிய இந்திரன் லோகத்துல யாரு அப்படின்னா சாட்சாத் பெருமாள். தன்னுடைய குருவுக்கு வணக்கம், குருவுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய அவருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு குரு வணக்கத்தை பண்ணிட்டு மேலே போறாரு. அப்படி மேலே போகும்பொழுது நனாதச்ச மகாநாதம், நனாதச்ச மகாநாதம், மேல நாதம் பண்ணிட்டே போறாராம் சத்தம் பண்ணிட்டு. எப்படின்னா ஜெயத்யதிபலோ ராமஹாம், ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு மேலே போயிட்டே மேலே போறாரு. அப்படி மேலே போகிறப்போ மேலே போறார் போகும்பொழுது சில தடங்கள்லாம் ஏற்படுறது. பெரியவாள் வியாக்கியானம் பண்றா, நண்பனா வந்தால் கஷ்டம் இல்லை, இல்லை நண்பனே எதிரியா வந்தாலும் கஷ்டம் இல்லை, எதிரியா வந்தாலும் கஷ்டம் இல்லை. இப்போ நான் பாருங்கோ, இவர் போயின்னு இருக்கார், போன உடனே நடுவில் ஒரு மலை ஒன்று வளர்ந்துட்டே வந்து நிற்கிறது. அது யார் அப்படின்னா நண்பன் நண்பனாகவே வரான். மைனாக்கம் அப்படின்ற ஒரு பருவதம் இவரை தடுக்கிறதுக்காக வருது. இவர் பார்க்கிறார், இப்படி ஒரு மைனாக்கம் வந்தவொடனே இவர் சொல்றார், சரி எதுக்கு இங்க வருது? அந்த மைனாக்கம் வந்து பிரார்த்திக்கிறாராம், உங்க அப்பா தான் என்னை காப்பாத்தி இங்க எடுத்து வந்து போட்டிருக்க. தேவேந்திரன் ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டான்னா, அந்த காலத்துல மலைகளுக்கு தான் ரக்கை இருக்கும், இவன் கோபப்பட்டு வஜ்ராயுதத்தினால எல்லா ரக்கையும் மலைகளுடைய ரக்கைகள்லாம் ஒழிச்சுட்டான், அப்படி இருக்கிறப்போ உங்க அப்பா தான் என்னை எடுத்துட்டு வந்து இந்த கடல்ல போட்டார், அவருடைய பையன் நீ, ஆகையினால நீ கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு நீ போகணும் இந்த மலையிலன்னு சொல்றேன். இளைப்பாறிட்டு போகணும்னு உடனே இவர், ராம காரியத்துக்காக நான் போயின்னு இருக்கேன், இது இப்போ சந்தர்ப்பம் இல்லை, அதனால மேலே போகணும் அப்படின்னா அதிதி கில பூஜார்கா, ஒரு நல்ல அதிதியை தானே பூஜார்கம், ஒரு நல்ல ஒரு புருஷனை தானே அதிதி பண்ண முடியும், யாரோ ஒருத்தர் ஆத்துல வந்து இருக்கார் மகான், அவரை நாம் கூப்பிட்டு வழி நடத்தி அதிதி பண்ண ஆதித்யம் அவருக்கு பண்ணி அனுப்புகிறோம். சாதாரணமாக இருக்கிறவர்களுக்கு பண்ண மாட்டோம் இல்லையா. மைனாக்கன் சொல்கிறான், இல்லை நீங்கள் இருந்துட்டு போகணும், இல்லைப்பா நான் ராம கைங்கரியத்துக்காக போகிறேன், வரும்போது நான் இருக்க வேணும்னா இப்போ போகணும், வேகத்தை குறைக்காத நான் வேகமாக போகணும் சரின்னு அங்கேருந்து விடைபெற்று கொண்டு மேலே போகிறார். மேலே போகிறான் சுரசான்னு ஒருத்தி, அவள் என்ன பண்ணுறான்னா வாயை திறந்துட்டு ஆண் நிற்கிறாராம். அவள் வந்து ஒரு நாக தேவத்தை, எதிரி நண்பனாக வராப்போ, அவள் ஒரு நாக தேவத்தை தேவ மங்கையவோ, அவள் என்ன பண்ணுறா, வாயை திறக்கிறாராம். வாயை திறக்கும்போது இப்படி தானே வாயை திறப்போ, ஹனுமானம் வளர்ந்துட்டே போகிறாராம், என்ன பண்ணணும்னு கேட்குறாராம். நீ என் வாய்க்குள்ளே புகுந்தான் போகணும் அப்படின்னா, சரி உன் வாய்க்குள்ளே புகுந்தானே போகணும் அப்படின்ட்டு இவரும் மேலே வளர்ற, அவளும் வாயை திறந்துட்டே போகிறா. டக்குன்னு என்ன பண்ணுறா, இவருடைய உருவத்தை சின்னதாக ஆக்கிறாராம். சின்னதாக ஆக்கினவுடனே உள்ளே புகுந்து வெளியில் வந்துடுறாராம். நீ என்ன சொன்ன, உன் வாய்க்குள்ளே புகுந்து போகணும்னு சொன்னேன், உன் வாய்க்குள்ளே புகுந்து வெளியில் வந்துவிட்டேன், ஆகையினால உன்னுடைய நான் நீ என்ன சொன்னியோ அதை நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறாராம் ஆஞ்சநேயர். உனக்கு கண்டிப்பாக நன்மை உண்டாகும்னு சுரசாவும் ஆசீர்வதிக்கிறாள். இங்கேருந்து மேலே போகிறார். மறுபடியும் மேலே போகும்பொழுது இன்னார் தான் சாயையே பிடிச்சி இழுக்கக்கூடிய ஒரு ராட்சசி. ஏன் அதனால்தான் நேற்று சீதையை பார்த்து, சீதையை அபகரிக்கும்போது சொன்னோம், ராவணன் நேழை பிடிச்சே அபகரிக்கிறான்னு சொல்லி சொல்லி ஸ்காந்த புராணத்தில் இருக்குதுன்னு சொன்னோம். மகாபிராட்டியை கையால் தொட முடியாது, அதனால் ராவணன் என்ன பண்ணுறான்னா நேழை பிடிச்சுட்டே இழுத்து போகிறான். ராவணனுக்கே அந்த சக்தி இருக்கிறப்போ அவனுடைய ஆள் தானே ஒரு ராட்சசி, அதனால் இவனுக்கும் இருக்கும் இல்லையா அந்த சக்தி, அதனால் நம்மடா நேழை பிடிச்சே இழுத்துனு இழுக்கிற சக்தி வரும் அவளுக்கு. அவள் என்ன பண்ணா, ஹனுமான் வேகமாக பறக்கிறாராம், அந்த சக்தியெல்லாம் இருந்திருக்கு. இப்போ நம்ம நெஜத்துலேருந்து நேழை தனியாக எடுக்கிறது இல்லையா, நேழர் படம்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறது இல்லையா, அது மாதிரி அவள் அன்னைக்கு நேழிலேருந்து நெஜத்தை இழுத்தாள். நாம் நெஜத்துலேருந்து நேழை எடுக்கிற மாதிரி அவள் நேழல் மூலமாக நெஜத்தை இழுத்திருக்கா அவள், அந்த சக்தியெல்லாம் அப்போ இருந்திருக்கு. அதனால் அவள் இழுக்கிறா, யாரோ ஒருத்தர் கீழே இருக்கிறாரேன்னு அவர் பார்க்குறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிளவமானம் து தாம் தம் திருட்வா சிம்மிகா நாம ராட்சசி, போயின்னு இருக்க அந்த குரங்கை பார்த்த உடனே இழுக்கிறாளாவோ, இழுத்த உடனே அவர் அப்படியே நிற்கிறார்,
என்ன அது இருக்க நம்மளுக்கு வேகம் தடப்படுறதுன்னு கீழே பார்க்குறான் ஒரு ராட்சசி. நீ எதுக்காக இங்கே போகிறேன்னா, நான் இந்த மாதிரி ராம கைங்கரியத்துக்காக போகிறேன், ராவணன் சீத்தையை அபகரித்து வச்சுட்டுருக்கான், எப்படி நீ உள்ள போக முடியும், போக முடியாதுன்றா, எப்படி போவ நீ அப்படின்னு, போக முடியாதுன்னு உடனே நான் உன்னை இப்போவே தின்றான் பாரு அப்படின்னு சொல்லி ஆணு வாயை திறந்து வரான். வாயை திறந்து வந்த உடனே உள்ளே போய் அவருடைய வயத்தை கிழிச்சுண்டு வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்த உடனேவே அவள் சொல்கிறா, அவளை அவரை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறாள், என்னை தாண்டி நீ போகிற பத்தியா, நீ நினச்சது கண்டிப்பாக நடக்கும்னா, தாம் துதிருஷ்டியாச்ச திருத்தியாச்ச தாட்சின் ஏனனி பார்த்தசா, தாம் துதிருஷ்டியா திருத்தியாச்ச, அவளை பார்த்த உடனே அவன் ஹனுமானை பார்த்த உடனே அவளுக்கு தோணி போயிட்டான், நீ கண்டிப்பாக க்ஷேமம் அடைவாய் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவளும் அவன் அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு மேலே போகிறான். தேவர்கள்லாம் புஷ்ப மழை பொழியிறா ஹனுமான் மேலே. இதனால் ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாலும், நாம் லோகத்தில் வால்மீகி சொல்கிறார், எஸ்ய துயேதானி சத்வாரி வானரேந்திரயதாதவம், யாருக்கு இந்த நான்கும் இருக்கோ அவள் லோகத்தில் சுபிக்ஷமாக இருப்பான். யாருக்கு, ஹனுமானுக்கு இருந்த நான்கு விஷயங்கள் எது அப்படின்னால், திருதிஹி திருஷ்டிஹி மதிர் தார்க்ஷ்யம் சகர்ம சுனசீததி. திருதிஹி அப்படின்னா தைரியம், ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது எல்லாமே நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு பயத்தோடு பின்வாங்காமல் மேல் முன்னோக்கி போகிற தைரியம் திருத்திகி. திருஷ்டிகி பண்ணியே தீரணும் அப்படின்ற சமயோசித புத்தி இல்லையா. மதிகி அரே திருஷ்டிகின்னா நல்ல பார்வை, இது அடைஞ்சே தீரணுன்ற பார்வை. மதிகினா சமயோசித புத்தி. தார்க்ஷம் அப்படின்னால் மதிர் தார்க்ஷம், தாக்ஷ்யம் அப்படின்னால் இதை என்னால் பண்ண முடியுன்ற ஒரு ஒரு தர்மம் இல்லையா. நான் தர்மத்தான் பண்ணுறேன், நான் பயப்பட வேண்டாம் அப்படின்னு, எதை காட்டு எதை கொண்டு நான் பின்வாங்க மாட்டேன்ற ஒரு எண்ணம். இதையெல்லாம் இருந்தால் சகா கர்மசு நசீததி, அவன் கண்டிப்பாக பின்வாங்க மாட்டான். நாம் ஒரு காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக போகிறோம், வழியில் ஒரு தடங்கள் வந்துட்டு தடங்கள் வந்தோடனே திரும்பி வந்துடக்கூடாது. நாம் மேலே மேலே போகணுன்ற விஷயத்தை தான் அழகாக நமக்காக சொல்லி கொடுக்குறார் ஹனுமானுடைய பிரபாவம். ஆரம்ப பிரபாவத்திலிருந்து இப்படி வால்மீகி பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நண்பன் நண்பனாக வந்தாலும் தப்பிச்சுடலாம், நான் எதிரி நண்பனாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, நண்பன் நண்பனானா மைனாக்கம், எதிரி நண்பனாக இருந்தால் சுரசான்ற நாக தேவத்தை, எதிரி எதிரியாக வந்தாள்னா சிம்மிகா. வால்மீகி சொல்கிறார் இதெல்லாம் காட்டின ஒருத்தர் இருக்கான், எதிரி நண்பனாக வந்துட்டானா ஒன்றுமே பண்ண முடியாது. சகுனி மாதிரி உறவாடியே கெடுத்தான்னா நாம் என்ன பண்ண முடியும், அடிபட்டாதான் முடியும் இல்லையா. அதனால் அவங்ககிட்ட தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்றார் வால்மீகி பகவான். அப்படி இவர் போகிறார். இவர் போன உடனே லங்கையில் புகுறத்துக்கு பார்க்குறார், அதுவும் லங்கைக்கு போய் தப்புன்னு குதிச்சுட்டார். மயி கௌதூகலம் குரியுஹு, மயி கௌதூகலம், அப்பேற்பட்ட ஒரு குதூகலம் ஏற்பட்டுருது, அப்பாடி சதயோஜன விஸ்தீர்ணம் இருக்கக்கூடிய கடலை நாம் கூட கடந்துட்டோம் பத்தியான்ற ஒரு ஒரு குதூகலம் வருது. உடனே பார்க்குறா இவ்வளோ பெரிய உருவத்தோடையாக போகிறது, எங்கேயாவது ஒரு 1000 அடி இருக்கார் இவர் ஒத்தரம், அதில் போக முடியுமா, லங்கை உள்ள பிரவேசிக்க முடியுமா. பார்த்தார், சின்ன குரங்கு பூனை மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துக்கிறார், பூனை மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துட்டு மரத்து மேலேயே உட்கார்ந்துருக்காராம். அதுவும் எப்படி சொல்கிறாருன்னா, சச்சாரு நானாவித ரூபதாரி, சச்சாரு அழகான நானாவித ரூபதாரி, ஏகப்பட்ட ரூபங்களை எடுக்கக்கூடிய அந்த பகவான் என்ன பண்ணுறாராம், பரம் சமாசாத்திய சமுத்திர தீரம், அந்த சமுத்திர தீரத்தை அடைஞ்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா சின்ன உருவம் எடுத்துன்னு உட்காந்துருக்காரா அப்படின்னா, பறை ரசக்கியம் பிரதிபன்ன ரூபா, மற்றவாளால் எந்த ரூபத்தை கண்டுபிடிக்க முடியாதோ அந்த அளவுக்கு ஒரு ரூபத்தை எடுத்துன்னு உட்காந்துருக்கானா, சமீட்சித்த ஆத்மா சமவேட்சித்தார்த்தகம், அந்த லங்கைக்கு அருகில் பக்கத்தில் உட்காந்துருக்காரா, பக்கத்தில் என்ன எப்படி உட்காந்துருக்கார், சமவேட்சித்தார்த்தகா, என்ன நடக்கிறதுன்றது பார்த்துட்டே இருக்கிறார், என்ன நடக்கிறது பார்க்கலாங்க, இருட்டுற பரியந்தம் உட்காந்துருக்கார், என்ன தான் நடக்கு பார்க்கலாங்க. சரி பார்த்தார், இங்கேருந்து இருட்டு இருட்டுற பரியந்தம் பார்த்துன்னு உட்காந்துருக்கார். அழகான வால்மீகி சொல்கிறார், அழகான பௌர்ணமி தினமாக கடல் பௌர்ணமி தினம் எங்கே பார்த்தா இதான் இந்த காண்டத்திலே அழகு, அழக அங்கங்கே இயற்கையை வர்ணிப்பான். இது ஹனுமத் காண்டமாக போயிட்டபடினால வால்மீகிக்கும் குஷி ஏற்பட்டுருக்கு. மற்ற இடங்களில் இவ்வளோ இயற்கையை வர்ணிக்கலை, சுந்தரகாண்டம் பூர்த்தியாக நிறைய இயற்கையை வர்ணித்திருப்பார். அப்படி பௌர்ணமி நிலவு சாயங்கால வேலை, ஹனுமானே ஒரு கவி இல்லையா, நவ வியாக்கரண பண்டிதர்னு சொன்னோம், ஹனுமானே ஒரு கவி இல்லையா, அதே மாதிரி வால்மீகியும் ஒரு கவி, ரெண்டு பேருக்கும் சேர்த்தா மாதிரி கவி கவிதை ஓடி ஓடி வருதான். அதுவும் எப்படின்னா, சங்க பிரபம் சீரா சீ க்ஷீர மிருணாள வர்ணம், ஒரு வெள்ளை விளேன்னு இருக்கு,
சமுத்திரம் எப்படி இருக்கு, பால் நுரைச்சிட்டு வரா மாதிரி நுரையோடு இருக்க மாதிரி வருது. அப்படி இருக்கு இந்த சமுத்திரம், எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தியான ஹனுமான் சந்தோஷப்படுறாரு. அப்பேற்பட்ட சந்தோஷத்துல உட்காந்து இவர் பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருக்கப்போ நகரத்துல எப்படி போகலான்னு போறார். அதுவும் நகரத்துல பிரவேசிக்கிறார். முதல் இதை கம்மன் சொல்றான், இடது காலை எடுத்து வச்சான். ஏன்னா வலது காலை வச்சுதான் கிரியைகள் நல்ல காரியங்கள் பண்ணணும். ஆனால் இவர் நல்ல காரியம் பண்றதுக்கு வரல, அதனால இடது காலை வச்சு உள்ள பிரவேசிச்சாருன்னு சொல்றார். இவர் உள்ள பிரவேசிக்கிறார். அங்கங்க ஒரு தேவதை இருக்கும், காவல் தேவதைன்னு சொல்லுவா. கிராமங்கள்ல கூட நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம், செல்லி அம்மன் சொல்லுவா, பிடாரின்னு சொல்லுவா, காளின்னு சொல்லுவா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தேவதை இருப்பார், கிராமத்தை ரட்சிக்கிற தேவதை. அப்படி அந்த தேவதை இருக்கா, அந்த தேவதை பார்த்து கேட்கிறாராம், லங்கினின்னு பேரோ பெருமாளை பார்த்து, அதாவது பகவான் ஆஞ்சநேயர் பார்த்து கேட்கிறார், யார் நீ குரங்க, ஏன் உள்ள போற? அவர் பதில் சொல்லவே இல்லை. இந்த குரங்குலாம் இந்த பொம்நாட்டிக்கெல்லாம பதில் சொல்ல முடியும், நம்ம வேலை என்ன உள்ள போகணும், இவளுக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லணும்னு அவர் அடுத்த அடி வைக்கிறார். அடுத்த அடி வச்ச உடனே முதுகுலேயே ஓங்கி அடிக்கிறார். அதுவும் எப்படி அடிக்கிறானா, அகம் கிணாரி லங்கா ஸ்வயமே வப்ளவங்கமா, நான் இந்த நகரத்தினுடைய லங்கையுடைய தேவதை, என் பேர் லங்கினின்னு பேர், நீ என்ன ஸ்வயமே ப்ளவங்கமா, எப்படி நீ தானா உள்ள போயிட்டு இருக்க, எப்படி நீ வந்து என் பர்மிஷன் இல்லாமல் உள்ள போக முடியும் அப்படின்னு முதுகுல ஓங்கி அடிச்சுட்டாராம். ஓங்கி அடித்தவொடனே ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி இருந்தது. அவர் யாரோ நம்ம ஏதோ தட்டினாலும் தெரியும் பார்த்தா அவர் இருக்கிறான் என்னமான்னு கேட்குறான். அடித்த உடனே ஒரு கோபம் வந்துடுச்சு. இவர் கோபம் வந்தவுடனே இடத்த முஷ்டியால் ஓங்கி ஒரு குத்து விட்டாராம் அந்த கன்னத்துலேயே. கன்னத்தில் ஓங்கி குத்து விட்ட பிறகு அடுத்த க்ஷணம் அவள் கதிகலங்கி போய் அப்படியே நிற்கிறாளாம். அதுவும் எப்படின்னா, சமயே சௌமிய தித்தந்தி சத்வவந்தோ மகாபலாக, சத்வவந்தர் நீங்கோ, எனக்கு ஒரே ஒரு கஷ்டம், எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி நீர், உண்மை பார்த்தாவே நீர் பார்த்தாலே நீர் படித்தவர்னு தெரியுது, ஒரு பொம்முநாட்டி இப்படி அடிக்கலாமா இது நியாயமானு கேட்குறான். யாரு அடித்தது? இவ தான் முதல்ல, இவதான் முதல்ல அடித்தா, அதுக்கு பதில் தான் அவர் வச்சார். அதுக்கு இவன கேட்குறான், சமயே சௌமிய திஷ்டந்தி, நல்ல சமயத்தில் தான் இருக்கேன், நீர் என்னை அடிக்கலாமா, இப்படி அடிச்சுட்டேரே அப்படின்றான். அடித்த உடனே, நீ இந்த மாதிரி நான் ராம காரியத்துக்காக போயின்னு இருக்கேன், ராம காரியத்தானே போகிறேன், கண்டிப்பாக அது நிறைவேறும்னா. எப்படின்னா, எதா தோம் வானரா கஷ்டித்து விக்ரமாத்து வசமானையே, ஒரு காலம் பிரம்மா எனக்கு சொன்னார். எப்படி சொன்னார் அப்படின்னா, ஸ்வயம் ஸ்வயம்புவா தத்தம், எப்படி அப்படின்னா, என்கிட்ட ஒரு நாள் பிரம்மாயன் பிரத்யமாய் சொன்னார், ஒரு நாள் இந்த லங்கையில் ஒரு குரங்கு ஒன்று பிரவேசிக்கும், அந்த குரங்கு உன்னை இடது கையால் ஓங்கி ஒரு குத்து விடும், யார் குத்து விட்டால் நீ கதிகலங்கி போய் நிற்பியோ அப்போ வந்து இந்த லங்கைக்கு அழிவுன்னு நினச்சிக்கோனா. எதா துவாம் வானரா கஷ்டித்து, எப்போ உன்னை போல ஒரு வானரம் வந்தால் முடியுமோ அப்படின்னா, அப்போ உடனே அவர் சொன்னாரான், உனக்கு ஜெயமே உண்டாகும்னு சொன்னார். ஜெயமே உண்டாகும்னு உடனே இவர் அவள்கிட்டேன்னு விடைபெற்று கொண்டு மேலே போகிறார். விடைபெற்று கொண்டு மேலே போனால் இவர் எங்கெங்கெல்லாமோ பார்க்கிறார், எல்லா இடமும் போகிறார். லங்கை ரொம்ப அழகாக இருக்குது, அங்கங்கே மங்கள வாத்தியங்கள்லாம் ஓசப்படுறது, ஏகப்பட்ட மாளிகைகள், ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து விஸ்வகர்மா மூலமாக இழைச்சி இழைச்சி குபேரனை சண்டை போட்டு குபேரனை அழைச்சிட்டு வந்து விஸ்வகர்மாவை அடித்தே கூட்டிட்டு வந்து அதன் மூலமாக இழைச்சது இல்லையா லங்கைன்றது இல்லையா. இந்த லங்கைன்றது குபேரனுடைய பட்டணம். இந்த குபேரனும் விஸ்வகர்மாவும் அண்ணா தம்பி. இந்த குபேரனுடைய பட்டணம் தான் லங்கை. ராவணன் என்ன பண்ணால், தன் சைன்யத்தோடு போய் அடித்தே துரத்திட்டான், அங்கேருந்து அடித்தே துரத்தி அங்கே இவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அதனால் அது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த லக்ஷ்மணன் சொல்கிறார் பின்னாடி யுத்தகாண்டத்தில், அபி ஸ்வர்ணமயி லங்கா நமே லக்ஷ்மண ரோச்சதேன்றார் ராமன். லக்ஷ்மணன் சொல்கிறார், இந்த அயோத்திக்கு எதுக்கு போனோம், அதுவே சூன்ய தேசம், அது பரதனே ஆளட்டுமே, லங்கையை பாருங்கோ எப்படி இருக்கு பாருங்கள். ஹனுமான் அழிச்சிட்டு வந்த பிறகு அவன் அப்படி மாற்றிட்டான் ராவணன், பார்த்துங்க. ஹனுமான் அழிச்சிட்டு வந்துட்டார், அழிச்சிட்டு வந்துட்டு அத்த கேப்பில் ராவணன் அப்படி மாற்றிட்டான். லக்ஷ்மணனுக்கு அவ்வளோ ஆசைப்படுறார் லங்கை மேலே, எதுக்கு நம்ம போகணும்னு லக்ஷ்மணன் கேட்குறான். உடனே ராமன் சொல்கிறார், அப்பி ஸ்வர்ணமயிலங்கா நம்மே லக்ஷ்மணன் வச்சது, ஸ்வர்ணமயமாகவே லங்கை இருந்தாலும் கூட எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, ஜனனி ஜென்மபூமிச்ச சொர்க்காதத்துக்கு எரியுது, தாயும் தாய்நாடும் சொர்க்கத்தை காட்டிலும் வசந்ததுன்னு ராமன் சொல்கிறார். அந்த மாதிரி இருக்குது அந்த லங்கை. அந்த லங்கையில் ஒரு ஒரு இடமா பார்க்குறார், போகிறார். ஒரு இடமா பார்த்தா ராவணனுடைய அந்தப்புறத்துக்கு போகிறார்.
அங்கே அந்த புறத்துக்கு போனால் அங்கே மண்டோதரி படுத்துட்டிருக்காள். முதல் நாளே சொன்ன மாதிரி சூர்பனகைன்னு நினச்சிட்டார், சீத்தைன்னு நினச்சிட்டார். சீத்தைன்னு நினச்ச உடனே இவர் ரொம்ப கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்டுன்னு ஒரு ராவணனுடைய அந்த புறத்தில் மகாலட்சுமி படுத்துட்டுருக்காளேன்னு நினச்சிட்டு சரி போகட்டும் கண்டேன் சீத்தையின்ற எண்ணம் வந்துருச்சு. கண்டேன் சீத்தையின்ற எண்ணம் வந்ததுனால இந்த இடத்துல தான் வால்மீகியனுடைய கவிதை ரசனை தெரியுது. இந்த மாதிரிலாம் ஸ்லோகம் எழுதவே முடியாது. வால்மீகியாருக்க சொத்து எழுதியிருக்காரு இல்லையா, ஆஸ்போட்டயாமாச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகவு ஜகாம, ஆஸ்போட்டயாமாச சுச்சும்ப புச்சம் குதிச்சு குடிச்சு இந்த பக்கமும் அதிப அந்த பக்கமும் குதிக்கிறாராம், வாழை முத்தம் விட்டுக்கிறாராம், நனந்த சிக்ரீட ஜகவு ஜகாம நனந்த நாட்டியம் ஆடுறாரா, சிக்ரீட குட்டிகரணம் அடிக்கிறாரா இல்லையா, ஜகவு ஜகாம இந்த பக்கம் பாட்டு பாடுறாரா, குரு குர்ரனு பாட்டு பாடுறாரா, ஜகாம இந்த பக்கம் ஓடுறாரா அந்த பக்கம் ஓடுறாரா, இதெல்லாம் வந்துட்டு ஸ்தம்பான் ஆரோகன்னு நிபபாத்த பூமி, ஸ்தம்பான் ஆரோகன்னு மேலே ஏறுறாராம் கீழே இறங்குறான் நிபபாத்த பூமி இப்படி மேலே ஏறுறாராம், அப்புறம் தலைகீழாவே இறங்குறாராம், தலைகீழா இறங்குறாராம், மறுபடியும் பார்த்தா தலைகீழும் மேலே ஏறுறாராம். இதெல்லாம் எப்படி தெரியுதுதான் நிதல் செயன் சுவாம் பிரகிருதி மா கபீனாம், இதெல்லாம் குரங்கு புத்தி கொஞ்சம் எட்டி பார்த்துருக்கு. குரங்கு புத்தி கொஞ்சம் எட்டி பார்த்ததுனால்தான் மண்டோதரியை கூட இவர் சீத்தையன்னு நினைச்சிட்டார், இல்லைன்னா இந்த மாதிரி நினைச்சிருக்க மாட்டார். சரி மண்டோதரியை கூட சீத்தை நினைச்ச அடுத்த க்ஷணம் இவர் பார்த்தார். பார்த்தேன்னு ஐயோ ராவணன் கிட்ட பக்கத்தில் போய் மகாலட்சுமி ஜெகன் மாதா படுத்துட்டு போனான், எப்பேற்பட்ட நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா, மனத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டாமா, தன்னைத்தானே நிந்திச்சுக்கிறேன், இந்திரிய நிகிரகம் வேண்டாமா, பார்த்ததெல்லாம் உண்மைன்னு நினைக்க முடியுமா, பார்த்த உடனே முடிவு பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், பார்த்த உடனே முடிவு பண்ணாமல் நாம் நம்முடைய மனசில் இது தகுமா இது தகாதா அப்படின்னு ஆலோசனை பண்ணி பார்க்கணும்னு ஹனுமான் தன்னுடைய கதையினால் சொல்கிறார். அதுவும் எப்படின்னா சச்சின் தயாமச தத்தோ மகா கபிஹி ததா, அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு சச்சி சஹா ஹனுமானவர் சிந்தையாமாச உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காராம், எப்படி இந்த மாதிரி ஒரு அனர்த்தம் நடந்தது, மண்டோதரியை போய் நான் வந்து சீத்தேன்னு நினைக்கலாமா, இது தப்பு இல்லையா, மனசை ஒருநிலைப்படுத்துகிற ஒரு சக்தி எனக்கு இல்லாமல் போயிடுதே, ராம காரியத்துக்காக நாம் வந்திருக்கோம் மனசை ஒருநிலைப்படுத்தாமல் இருக்க முடியும் இருந்திருக்கிறேன் எப்படி அது, நான் அப்படி பண்ணிட்டேனே தப்பு இல்லையா அப்படின்னா, தப்பு இல்லையான்னு உடனே அடுத்த க்ஷணம் அவரே தன்னை சுதாரிச்சிக்கிறாராம், நான் பண்ணது தப்பு இல்லை ஏன் அப்படின்னா, ஒரு பெண் காணோன்னா எங்கே தேட முடியும், பெண்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் தான் தேட முடியும், அந்த புறத்தில் தான் தேட முடியும், நாம் போய் எங்கேயோவா தேட முடியும், ஏன்னா இவர் பார்க்கல அசோகவனத்தை, அதனால் சொல்கிறார். ஒரு பெண்ணு காணோம் இல்லையா மார்க்கெட்டு போயிருக்கா அப்படின்னா, மார்க்கெட்டில் போய் தான் தன் பனை மனைவி எங்கே இருக்கான்னு தேட முடியும், மார்க்கெட்டை விட்டுட்டு வேற எங்கேயோ போயா தன் மனைவி எங்கே இருக்கான்னு தெரியும் தேட முடியும், ராவணனுடைய இலங்கையில் தான் சீத்தை இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, அப்படி இருக்கிறப்போ இங்கே தான் தேட முடியும் அப்படின்னு தன்னைத்தானே ஆஸ்வாசப்படுத்திக்கிறாரோ, நாம் பண்ணது தப்பு இல்லைன்னு. அனிர்வேதேகி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகா, நான் இந்த மாதிரி ஒரு அனிர்வேதப்படுறதுக்கான என்ன என்ன ஆச்சு அப்படின்னா, சரி இவர் உட்கார்ந்து யோசிச்சுட்டு மேலே பார்க்குறார், மேலே பண்ணணும், சீத்தை எங்கே பார்த்தாலும் கிடைக்கவே இல்லை, யோசிக்கிறார் ஏன் சீத்தை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி, என்ன நான் சீத்தை இல்லாமல் திரும்பி போனால் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து சீத்தை இல்லைன்னு சொல்கிறியே, இது நியாயமான ஜாம்பவாதிகள்லாம் என்னை கோச்சிக்க மாட்டாளா, நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன் பத்தியா அப்படின்னு சீத்தை காணவேன்னு கஷ்டப்படுறாரு. அப்போ ஒரு க்ஷணம் அவருக்கு தோன்றதான், எப்படி தோன்றது அப்படின்னா, உடனே நான் யார் சீத்தையை தேடுறதுக்கு, பெரியவாள்லாம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணால்தானே சீத்தையை நம்ம தேட முடியும், நான் யார் சீத்தையை தேடுறதுக்கு, சீத்தை வா அப்படின்னா என் எதிர வந்தான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட பிரார்த்திக்கிறாராம், சீத்தை வேணும்னு சொல்லிட்டு சீத்தையை நாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு, எப்படி வேணா நமோ சுராமாய சலக்ஷ்மணாய தேவியை தத்தை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய, ராமனுக்கு ஒரு வணக்கங்கள், லக்ஷ்மணனுக்கு ஒரு வணக்கம், தேவியை தத்தை ஜனகாத்மஜாய தேவியாக இருக்கக்கூடிய அந்த சீதாதேவிக்கு ஒரு வணக்கம், நமோஸ்து ருத்ரேந்திரி யமானேபியா ருத்ரனுக்கு யமனுக்கு அனிலன்னா அக்னி அவனுக்கு இவாள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள், நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா சந்திரன் சூரியன் இவா எல்லாரும் மருத்கணங்கள் இவா எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள், தயவு செய்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி சீத்தையை கண்டுபிடிச்சு கொடுங்கலன்னா அடுத்த நிமிஷம் சீத்தை எங்கே இருக்காங்க தெரிஞ்சு போச்சாங்க. இவள் பெரியவாள்கிட்டலாம் பிரார்த்தனை பண்ண உடனே நேரவன் பார்க்கிறாராம், பார்த்தால் ச சததர்ஷ விதுரஸ்தம்
சாத் அதரிச அவன் பார்த்துட்டான், எங்கண்ணா தூரத்தில் ஒரு அசோகவனம் ஒன்று தெரியுது. அடடா, அந்த அசோகவனத்துக்கு நம்ம போகலையே, அங்கே போய் பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு. சரி, அங்கே போய் பார்த்தாலும் அழகான குளம் இருக்கும், அங்கே அழகழகான மரங்கள்லாம் இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரியல, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த இடத்துல. இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா, சுற்றி அசோக மரங்கள், சுற்றி சிங்ஷுபா விருட்சங்கள் இதெல்லாம் அழகாக இருக்கும். இந்த சிங்ஷுபா விருட்சங்கள்லாம் இருக்கும்பொழுது நேராக பார்க்கலாம், நேராக பார்த்தால் அங்கே அழகான ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க. அழகான பெண்மணி எப்படி உட்காந்துருக்கா, ஏகவேணின்னர். ஏகவேணின்னா ஒரு தலையில் ஒத்த பின்னல் பின்னிட்டு உட்காந்துருக்கிறான். எப்போ பின்னல் பின்னது, அந்த பின்னல் வந்து ராமன் அந்த பஞ்சவட்டியில் பின்ன பின்னலோடு அப்படியே இருக்கலாம், ஜடாமுடி தரிச்சுன்னு அப்படியே இருக்கலாம். அப்படி இருக்கிறபடினால இவன் என்ன பண்ணா, அவளை பார்க்குறான். அவளை பார்த்துட்டு எப்படி இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரிலாம் கூட இருக்க முடியுமா அப்படின்னு மெலிஞ்சு போய் ராமனையே நினச்சிட்டு வாழற அந்த சீதையை பார்க்குறான். ராமனையே நினச்சிட்டு வாழற அந்த சீதையை பார்த்த உடனே அவள் பார்க்கிறார், இவ்வளோ அழகோடு இருக்கிறார், இப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறவளை பிரிஞ்சு ராமன் எப்படி வாழ்ந்தான். முதல்ல ராமனை பற்றி அவர் தப்பாக நினைக்கிறார். கிஷ்கிந்தாகாண்டத்தில் தப்பு இல்லையா இது, இது ஒரு பெண்ணுக்காக இவன் இவ்வளோ பரிபவம் பண்ணலாமா, ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கவன் எத்தனை கல்யாணம் வேணால் பண்ணிக்கலாமே, இவன் இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கலாமே, அப்படி ஒரு பெண்ணுக்காக பரிபவம் பண்ணலாமா இல்லையா, இப்படி 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 சொன்ன உடனே அடுத்த க்ஷணம் அவர் யோசிக்கிறாராம். யோசித்த உடனே சீதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எண்ணம் வந்தது. சீதையை பார்த்த அடுத்த க்ஷணம் இப்பேற்பட்ட ஒரு மகா பதிபிரதியாக இருக்கக்கூடிய ஜெகன் மாதாவை இழந்துட்டு அவன் எப்படி உயிரோடு இருக்கான், இவ்வளவு நாள் அவன் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையானும் அதுவும் எப்படி சொன்னானா, துல்யசீல வயோபுருத்தான் துல்யா அபிஜனட்சணம், துல்யசீல வயோபுருத்தான், இவளுக்கு ஏற்றது அவன் தான், அவளுக்கு ஏற்றது இவ தான் இல்லையா, அப்படி துல்யசீல வயோபுருத்தான், ஒரே வயசில் ஒத்த வயசுடையவாளாக இருக்கலாம் ரெண்டு பேரும், துல்லியா அபிஜன சம்பிரதம், இவருக்கு ஏற்றவளா அவள் இருக்கா, அவளுக்கு ஏற்றவளா இவள் இருக்கா, அதனால் ராகவோர்கதி வைதேகி, ராகவனுக்கு வைதேகி தான் அருகதை உடையவள். அதே மாதிரி தம்சேயம் அசிதேக்ஷணம், அசிதேக்ஷணம்னா இந்த அழகான கண்ணை படைத்தவள் அவனுக்காகவே பிறந்தவள் இவர் இல்லையா, இவா ரெண்டு பேருக்கு தான் பரஸ்பரமான அருகதை இருக்கோ தவிர, ஒத்தர கல்யாணம் பண்ணிக்கிறது அருகதை இருக்கோ தவிர வேற யாருக்குமே இல்லை இல்லையா, வேற யாரோ சீதையை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வேற யாரோ ராமனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இவா ரெண்டு பேர் தான் பரஸ்பரம், ஜெகன் மாதாவுக்கும் ஜெகதீஸ்வரனுக்கும் தான் இந்த ஒரு ஒத்துமையானது இருக்கும்னு ஹனுமார் முடிவு பண்ணுறார். ஹனுமார் முடிவு பண்ண உடனே அவர் பார்க்குறா, மேலேருந்து சிங்ஷிபா விருட்சத்துலேருந்து பார்க்குறா, க்ஷிதி க்ஷமா புஷ்கர சன்னி பேக்ஷணம் யாரக்ஷ தீ ராகவ லக்ஷ்மணாபியம், அவர் பார்த்தாராம். சீதையை பார்த்த உடனே அந்த ஆனந்தத்தில் பார்த்த ஆனந்தத்தை சொல்கிறாராம், இவ்வளவு நாள் நான் இவ்வளோ பார்க்கல, பார்த்த உடனே தான் தெரியறது யாரக்ஷதி ராம லக்ஷ்மணாபியாம்ட்டார், ராமரையும் லக்ஷ்மணரையும் இது நாள் வரையில் யார் காப்பாற்றின்னு வந்திருக்கா, இவ தான் காப்பாற்றின்னு வந்தான், இவளுடைய ஒரு பாத்திபுரத்திய தர்மமும் இவளுடைய ஒரு லக்ஷ்மணன் பேரில் இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யமும் தான் இவ்வளவு நாள் அவ ரெண்டு பேரை காப்பாற்றிட்டு வந்திருக்கு இல்லையா. க்ஷிதிக்ஷமா புஷ்கர தன்னிபேக்ஷனா, இந்த பூமியை யார் காப்பாற்றின்னு வந்திருக்கானா, அனன்ய தெய்வத்தும் இவம் க்ஷமாச்சன், ஐயம் க்ஷமாச்சன், இந்த சீதா பிராட்டியினுடைய பொறுமை தான் இந்த பூலோகத்தை இது பர்யந்தம் காட்டி காப்பாற்றின்னு வந்தது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே ஆஞ்சநேயர் புரிஞ்சுக்கிறார். ஆஞ்சநேயர் புரிஞ்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரா, நேராக பார்க்கிறார். பார்த்தால் அங்கே ராவணன் வந்துட்டுருக்கான். ராவணன் வரதை பார்த்த உடனே தேவி பிரபாத்தே கதலி எத்தான்னு சொன்னார் வால்மீகி. ஒரு வாழைப்பழம் பைக்குள்ளே வச்சால் எப்படி அடிபட்டு நசுங்கி போகுமோ அதை மாதிரி இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமம் பொருந்திய சீதை ராவணனை பார்த்த உடனே அப்படியே நடுநடுங்கி போகிறாளாம், பயப்படுறாளா அவன் கிட்ட வர வர, தன்னுடைய புடைகள் படைகள் புடைசூழ அவன் நடந்து வந்துட்டுருக்கானா சீதையை பார்க்கறதுக்காக, சீதையை பார்க்கறதுக்காக அவன் நடந்து வரலாம், நடந்து வந்து அடுத்த க்ஷமம் அதுவும் பார்க்குறான், ஏன் இப்படி பண்ணுற நீ, பார்த்த அடுத்த க்ஷணம் கேட்குறான், இந்த மாதிரி நீ பண்ணலாமா, ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் இப்படி பண்ணுறேன்னு உடனே, நானும் உன்னை பார்த்தேன் 10 மாதமாக பார்த்துன்னு தான் இருந்தேன், நீ துளி கூட ஒத்துக்கவே மாட்டேன்றியே, எது கேட்டாலும் என்ன தெரியறது, ராமன் தர்மம் பண்ணவன் சொல்றிய, ராம என்னத்தை தர்மம் பண்ணான்,
நான் தான் தர்மத்தையே பண்ணிட்டு இருக்கேன். ராமன் ஒரு தர்மமும் பண்ணவே இல்லைன்னா, சொதர்மோ ராட்சசாம் வீரு, நான் தான் தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, கமனம் வா பரஸ்திரீனாம், என் தர்மம் என்னன்னு தெரியுமா முதல்ல உனக்கு? பரஸ்திரீகள்கிட்ட போறது ராட்சசாருடைய தர்மம். பரஸ்திரீகள்கிட்ட போறது ராட்சசாருடைய தர்மமா இருக்கிறபடினால என் தர்மத்தை தான் நான் பண்ணேன். நான் என்னவோ தர்ம மார்க்கத்திலேருந்து தவறிட்ட மாதிரி கூட என்னை பத்தி தப்பா பேசுறாள். நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உச்சிதம். உனக்கு நான் தான் ஏத்தவன், அவன் ஏத்தவன் கிடையாது. வேறுனா ஒன்னு சொல்ல, நான் ஒன்னு பண்ணட்டுமா? உங்க அப்பா ஜனகருக்கு மாசா மாசமாவோ வருஷமாவோ மொத்தமாவோ ஏதாவது நான் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடுவா, அப்போவாது நீ வந்து என்னை ஏத்துப்பியா? சரி, இதுவரையும் தான் என்னை ஏத்துக்கல. நீ நான் உங்க அப்பாவுக்கு க்ஷேமமா இருக்க சொல்லி மற்றவாடெல்லாம் நான் ஒழிச்சு கட்டி விடுறேன். உன் பிறந்தாத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா? நான் அந்த மாதிரி செஞ்சு விட்டோமா? சரி, வேற என்ன பண்ணணும் சொல்லி நான் பண்றேன் அப்படின்னு ராமன் ராவணன் சீதை இடத்துல கேட்கிறான். நான் என்ன பண்ணால் நீ என்னோட சேருவேன்னு சொல்லுங்க. சரி, இவ்வளவு துர்புத்தியோட பேசுறவன்ட்டு இதனால் வரையும் பேசவே இல்லையா? வால்மீகி சொல்றேன், இதனால் வரையிலும் பேசவே இல்லை. முதல் முதல் பேசுறாளாம் சீதாதேவி ராவணன் இடத்துல. ஏன் அப்படின்னா, நல்ல விஷயத்தை சொல்லி அவனை கரை தேத்தணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். ஏன்னா நித்தியம் அத்தியாந்த நிகிரகம்னு தேசிகன் சொன்னார். அவளுக்கு நிகிரகம் பண்றதுன்றது துணி கூட தெரியவே தெரியாது. அவள் பிராட்டியா இருக்கிற அப்படின்னா எல்லாரையுமே ரட்சிக்கணும். ஏதோ ஒரு குழந்தை தப்பு பண்றது, ஒரு குழந்தை தப்பு பண்ணா அம்மா அது மேல கோச்சு பாருன்னா, இவ இருக்கிறதுலயே மோசமான தப்பு பண்ணணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் தப்பு தப்பு தானே. அதுலேருந்து ரட்சிக்க வேண்டி அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு யாருது? சாட்சாத் தாயாருடைய. அதனால அவன் என்ன பண்றான், நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றதுக்காக முதல் முதல் பேசுறான். அது எப்படி பேசுறான்னா, அவள் ஒரு பக்கத்துல இருந்த சிரிச்சுட்டு பக்கத்துல இருந்த தர்பையை எடுத்து அங்க போட்டுட்டு அவனுக்கு முன்னாடி நடுவுல போட்டுட்டு இவள் பேச ஆரம்பிக்கிறான். திருணமந்திர ரத கிருத்வா பிரத்திவாச சுச்சி ஸ்மிதாம். திருணமந்திர ரத கிருத்வா, திருணமந்திரன் ஒரு புல்லை எடுத்து நடுவுல போட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறான் ராவணன். ஏ ராவணா, ராட்சசாருடைய தர்மம் இதுன்னு சொன்னியே, ராட்சசாருடைய தர்மம்னா பரஸ்திரீ கவனம் பண்ணலாம்னு நினைக்கிறியா? பரஸ்திரீ கவனம் யாருமே பண்ணக்கூடாது. அதை சொல்றேன் உங்ககிட்ட, திருணமந்திரம் ரத கிருத்வா, அதனால ஒரு புல்ல போட்டு பேசுறாங்க. பர புருஷனோட நேரம் பேசக்கூடாது, ஒரு இடைவெளி வேணும். அதனால திருணமந்திரம் ரத கிருத்வா, ஒரு புல்ல போட்டு பேசுறாங்க. இந்த நீ ஏதோ சொன்னியே, உன்னுடைய தர்மம் உன்னுடைய தர்மத்தை நீ காப்பாத்துறேன்னு சொன்னீங்க. உன் தர்மத்தை நீ காப்பாத்துறது அனர்த்தத்துக்காக காப்பாத்துற. தர்மம்னா ராகவன் பண்றதுதான் தர்மம். தர்மம் என்னன்னு நீ ராகவனை பார்த்து தெரிஞ்சுக்கணும். திருணமந்திர ரத கிருத்வம், இதெல்லாம் உன் தர்மம்னா இந்த புல்லுக்கு சமம். இல்லையா, இந்த உடனே நம்ம பண்றா மறுபடியும் திருணமந்திர ரத கிருத்வம். எப்பேற்பட்ட பிரம்மஞானி, நீ அனுப்புற பணத்துக்கு அதை ஏற்றுண்டு என்ன வந்து உன்னோட சேர சொல்லி அவர் வந்து என்கிட்ட சொல்லுவாரா என்ன? பிரணமந்திர ரத்த கிருத்வா, இது வந்து புல்லுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நான் ஒண்ணு சொல்றேன். திருணமந்திர ரத்த கிருத்வா, இதை நீ புல்லா நினைக்கிற, என்னுடைய பட்சத்தை சேர்ந்தவா எல்லாமே உன்னை புல்லா தான் நினைப்பான். என் நாதன் என் பக்கத்துல இல்லைன்னு நினைக்கிறியா? அன்னைக்கு ஸ்தம்பத்திலேருந்து உண்டானா ஒரு என்னுடைய பெருமாள் ஸ்தம்பத்திலேருந்து உண்டானா மாதிரி என்னுடைய பெருமாள் இந்த புல்லுலேருந்து உண்டாயிடுவார். ஜாக்கிரதை, அதனாலதான் திருணமந்திர ரத்த கிருத்வா எதிர நான் ஒரு புல்ல வச்சிருக்கேன். ஜாக்கிரதை, இந்த புல்லுலேருந்து என் நாதன் உண்டாயிடுவான். இப்படி எல்லாம் சொன்ன உடனே மேல பேசுறாளாம், எதி சந்தோ, அதாவது இக சந்தோ நமா சந்தா சதோவா நானும் வர்த்தது. இந்த இடத்துல உனக்கு நல்லதை சொல்றவா யாருமே இல்லை போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நல்லதை சொன்னாலும் நீ இப்படி இருக்க மாட்டேன். ஒருவேளை நல்லதை சொல்றவாள் இருக்கா? எதுலேயே தெரியுது, இந்த லங்கா இவ்வளவு சுபிக்ஷமா இருக்க, எங்க பார்த்தாலும் பச்சை பசையில இருக்க, இதுல இருந்து என்ன தெரியுது? இங்க இருக்காள் யாரு? விபீஷணாதிகள் போல
பிராட்டி விபீஷணன் பேர சொல்ல, ஆனால் விபீஷணாதிகள் போல இருக்கவா, நல்லவாள் இருக்கா, ஆனால் நீ நானும் வர்த்தத்தை நீ அவளை ஃபாலோ பண்ண, அதனாலதான் நீ இப்படி இருக்க, இக சந்தா இருந்துருக்கா, ஆனால் நீ அவளை ஃபாலோ பண்ணல. நான் ஒன்னே ஒன்று உனக்கு சொல்றேன், என்ன சொல்றேன் தெரியுமா, ராமன் கிட்டே தப்பிக்கணும்னா நீ ஒன்று பண்ணணும். என்ன பண்ணும், விதித்த சகி தர்மஜா சரணாகத பத்தலாம், சரணாகத்தை கேட்டுனே அவர் அவதரிச்சிருக்கார், இந்த அவதாரமே சரணாகத அவதாரம். ஆகினால் நீ ஒன்று பண்ணு, அவனிடத்துல போய் சேர்ந்துரு, என்னை மண்டியிட்டு பிரார்த்திச்சு என்னை அவங்ககிட்ட ஒப்படைச்சிரு, எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் அப்படியே கொண்டு போய் ஒப்படைச்சிரு, அவன் உன்னை சேர்த்துருவான். ஏன் அப்படின்னா, தேன மைத்திரி பௌத்தத்தை எதி ஜீவித்து வச்சிரு, நீ வாழணும்னு ஆசைப்பட்டனால் அவனோட நீ மைத்திரி, அவனோட நீ ஒரு ஸ்நேக பாவம் வச்சுக்கோன்னு இவர் ராவணனை பார்த்து சீதா ரெண்டு பேசுறாரு. இப்படி எல்லாம் பேசினாலும் கூட அவன் கேட்கவே இல்லையா, கதம் வியாகரத்தோமாம், என்னை பார்த்து நீ எப்படி இல்லை சொல்லலாம், என்ன பேசுற நீ, எப்படி உனக்கு பேசுறதுக்கு தைரியம்லாம் வந்தது, இவ்வளவு நாள் பேசாம இருந்து அசோக வனத்தில் இருக்கக்கூடிய காயையும் பழத்தையும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உனக்கு தைரியம் வந்துட்டா, எவ்வளவு தைரியம் உனக்கு, என்னை பார்த்து இப்படி இல்லாம், கதம் வியாகரத்தோமாம், தேன ஜிஹ்வா பாப்பசீரியதி, இந்த நாக்கே இருக்காது இதுக்கப்புறம் ஜாக்கிரதை, இப்படியெல்லாம் நீ பேச முடியுமா. உடனே பார்க்கிறான் அவளை, இந்த க்ஷணமே கொண்ணுன்னு வேகமாக போகிறான், அவளை அடைய முடியும், ஆனால் ஒரு ஸ்திரீ கொடுத்த சாபம் அவளுக்கு, ஒரு ஸ்திரீயுடைய பர்மிஷன் இல்லாமல் அவன் தொட்டுட்டான்னா அந்த ராவணனுடைய 10 தலையும் வெடிச்சே செதறிடும்ன்றது ஒரு மகா பதிவிரத்தையை இவன் தப்பு பண்ண உடனே, பதிவிரத்தை கிட்ட இவன் தப்பு பண்ண உடனே அந்த பதிவிரத்தையுடைய சாபம் சீதையை அவன் விட்டு வச்சான், இல்லைன்னா முதல் நாளே சீதையும் அவன் அடைஞ்சிருப்பான், இந்த சாபத்தினால அவனை அவள் ஆசைப்பட்டே வரட்டும்னு இவன் பொறுத்துன் இருக்கான். உடனே பார்க்கிறான், உடனே பார்த்த உடனே இவன் கோபப்படுறான், கோபப்பட்டவுடனே அவளுடைய மனைவி ஒருத்தி தான்யமாலினின்னு ஒருத்தி அவள் போகிறாள், அவள் தான்யமாலினி போய் அவனை தடுத்து நிறுத்துறான், தடுத்து நிறுத்தினவுடனே அவளுடைய ஆலிங்கனத்தில் சாந்தமாயி அந்த ராட்சசிகள்ட்டெலாம் சொல்கிறான், ராட்சசிகள்ட்டெல்லாம் சொன்ன உடனே அடுத்த க்ஷணம் அந்த ராட்சசிகள்லாம் என்ன பண்ணுறாளா, இன்னும் ஒரே மாதம் சமயம், இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இவளை நீங்கள் திருத்தலைடன்னா ஒரு மாதம் கழித்து இவளை துண்டு துண்டாக நறுக்கி எங்களுடைய என்னுடைய காலை உணவுக்கு அனுப்பிடுங்கன்னு ராவணன் சொல்லிட்டு போயிடுறான். உடனே அந்த ராட்சசிகள்லாம் சீதை கிட்ட பேசுகிறாங்க, பார்க்குறா இவள் ஒரு மாதத்துக்கு மேலே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாழ முடியாதுனால் அடுத்த க்ஷணம் பார்க்குற சீதை அந்த ராட்சசிகள்லாம் சேர்ந்து சீதையை பயமுறுத்துகிறான். அதுவும் வால்மீகி சொல்கிறார், எப்படி இருக்கா அந்த ராட்சசிகள்லாம்னா, ஒருத்திக்கு ஒரே ஒரு காது தான் இருக்கான், ஒருத்திக்கு மூக்கு இருக்க இடத்துல காது இருக்கு, கண் இருக்குது, கண் இருக்க இடத்துல மூக்கு இருக்கு, ஒரு ஒரு பக்கம்தான் முகமே இருக்கான், ஒரு சிலர் தலையில் ரெண்டு கொம்பு முளைச்சவள்லாம் இருக்கான், இந்த அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்கலாம், இந்த அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்கிறதுலாம் பார்த்த உடனே சீதைக்கு அப்படியே பயமா. ஒருத்தி சொல்கிறாளாம், என்னவனா தாங்கிக்க முடிஞ்சுதான், எல்லாத்தையும் தாங்கின்றவள் ஒரு விஷயத்தை அவளால் தாங்கிக்க முடியல, என்ன விஷயத்தை தாங்கிக்க முடியலன்னால் ராவணனுக்கு பாரியாவாக இருக்கணும்னு சொன்ன விஷயத்தை மட்டும் அவளால் தாங்கிக்க முடியலையா, என்ன ராவணன் சாற்றுவான்னு சொன்னால் பொறுத்துண்டா, எல்லாத்தையும் பொறுத்துண்டா, ஆனால் ராவணனுக்கு நீ பாரியையாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயத்தை தாங்க முடியாமல் இவள் மொத்த பேரையும் தேவர்கள்லாம் பிரார்த்திக்கிறாள், ராமனெல்லாம் பிரார்த்திக்கிறாள், ராமனை பார்த்து சொல்கிற ராமனை நினச்சிட்டு அவர் சொல்கிறாளாம், என்னைக்கு என்னை ராவணன் அபகரித்தானோ அன்றைக்கே வந்துடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் வரவே இல்லை, அப்படி இருக்கிறப்போ நீ இப்படியெல்லாம் இருக்கிய, இன்னமும் வரலையே, ராவணன் எனக்கு ஒரு மாத காலம் அவகாசம் கொடுத்துட்டு போயிட்டானே, இதுக்கப்புறம் நான் எப்படி வர முடியும்னு, சரி இதுக்கப்புறம் நான் எப்படி வர முடியும், என்னால் வரவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, நான் ஒரு மாதம்தான் சமயம், இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வரலன்னால் தட்சணமே நான் உயிரை விட்டுடுவேன்னு சீதா பிராட்டி சொல்கிறாளாம். இவள் உயிரை விட்டுடுவேன்னு சொன்ன விஷயத்தை சிங்சுமா விருட்சத்தில் உட்கார்ந்துட்டு கேட்குறாளாம் இவர் ஆஞ்சநேயர். கேட்ட உடனே அடுத்த க்ஷணம் மேலேருந்து ஒரு குரல் கேட்குறதான், குரல் கேட்டவுடனே என்ன சொல்கிறது, ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜி நாம், ராஜா தசரதர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அயோத்திக்கு சக்கரவர்த்தி, எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, 60,000 வருஷம் ஆண்டார்,
அவருடைய மூத்த பிள்ள ராமன், அவருடைய சகோதரர்கள் லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், அவருடைய மனைவி சீதா, ஊர்மிள, மண்டோதரி, சுதகீர்த்தி, இப்படின்னு இந்த கதைகள்லாம் சொல்றாராம். இந்த கதைகள்லாம் புண்ணியசீலோ மகா கீர்த்தி இக்ஷ்வா கூணாம் மகாயசா, யாரு புண்ணியசாலியோ அவள் தான் இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தினுடைய சரித்திரத்தை சொல்லுவாள். இப்படி எல்லாம் ஒரு உபன்யாசம் பண்றான் மரத்து மேலே. சுப சகுனங்கள்லாம் சீர்த்து கேட்கறது, மரத்து மேலேருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு மரத்து மேலே பார்க்கிறா. மரத்து மேலே பார்த்தாலும் ஒரு குரங்கு இருக்கு. ஐயோ மரத்து மேலே ஒரு குரங்கு இருக்கு, இது சொப்பனமோ, சொப்பனத்தில் குரங்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாளே, இது அசுபமா இல்லை சுபமா அப்படின்ன உடனே எதிர வந்து நிற்கிறாரா. அப்படி எதிர வந்து நின்ன உடனே அடுத்த க்ஷணம் பார்க்கிறார், எதிர வந்து நின்னா நின்ன உடனே பிரார்த்திக்கிறாராம், நான் வந்து ராம தூதன் நான், ராம தூதன் நான்னு சொன்ன உடனே அவர் பார்க்கிறாராம் சீதை. கொஞ்சம் கூட சந்தேகமே ஏற்படலையாம், சந்தேகமே ஏற்படாததுனால இவளுக்கு சந்தேகம் ஏற்படலையோ தவிர இவளுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்கு. எப்படி அப்படின்னா ஆஞ்சநேயர் பார்த்து சொல்றாளாம், வானரானாம் நரானாஞ்ச கதமா கதம் ஆசீத் சமாகமஹ. வானராளுக்கும் நராள், அவரோ நரன் நீயோ வானரன், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சங்கமனமானது எப்படி ஏற்பட்டது சொல்லு. யானி ராமஸ்ய சின்னானி லக்ஷ்மணஸ்ய ச வானர, அவளுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்களை கொண்டு சொல்ல, ராமன் எப்படி இருப்பான், லக்ஷ்மணன் எப்படி இருப்பான், இப்படிப்பட்ட அடையாளங்களாம் சொல்ல, அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். அருள் எப்படி கேட்கிறாள்னா, தானி பூய சமக்ஷஸ்வ நமாம் சோக சமாவிஷத்து, அந்த சின்னங்கள்லாம் நீங்க எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவருடைய சந்தேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும்னாலாம். அதுவும் எப்படிப்பட்ட சின்னங்கள்லாம் கேட்குறா பாருங்களேன். அதுவும் கதம் ஊரு கதம் பாகு லக்ஷ்மண சிசமம் சமே, அவருடைய தொடை எப்படி இருக்கும், அவனுடைய புஜபலங்கள்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் கேட்குறான். சாதாரணமாக எப்படி வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னா உடனே அவருடைய தொடையை அச்சுக்கி பார்க்க முடியும், அது மாதிரியா நடக்கும். இவன் எப்படி கேட்டான், கதம் ஊரு கதம் பாகும், கதம் பாகுன்னு கேட்டால் வெளியில் தெரிகிறது, கதம் ஊரு அப்படின்னு கேட்டால் எப்படி பார்க்க முடியும், நான் அவன் தொடையாக பார்த்துருக்கேன்னு ஆஞ்சநேயர் சொல்லுவாரம்னா. மகாகணம் பொருந்தியவர் பூர்த்தியாகவே வர்ணிக்கிறாராம் ஒரு ஒரு விஷயத்தையும். அப்படி வர்ணித்த உடனே இவள் சீதைக்கு பரம சந்தோஷம் வந்திருக்கிறவன் ஆஞ்சநேயன் தான் சொல், அவர் ஹனுமத் பிரபாவத்தெல்லாம் சொல்கிறாராம் ஹனுமன். இந்த மாதிரி சொன்ன உடனே எப்படியாவது நான் உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன் வாங்கோன், இந்த அங்குலியத்தை கைட்டி கொடுக்குறானா ராமன் கொடுத்தார்னு சொல்லி, ராமன் கொடுத்தார்னு உடனே அங்குலியத்தை பார்க்குறாளாம். தன் பிராணனே தன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அங்குலியத்தை எடுத்து ஆற அணைச்சிக்கிறாளாம். சரி இது நாள் வரையில் ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஒரு வழி கிடைச்சிருத்தோ இல்லையோ, எந்த வழி, ராமனுடைய அங்குலியகம் எனக்கு கிடைச்சிருத்தோ இல்லையோ. சரி அங்குலியகத்தை கிடைச்ச உடனே பார்த்தாராம், பார்த்த அடுத்த க்ஷணம் இவெல்லாம் ஏமா இப்படி கஷ்டப்படுறீங்கோ, வாங்கோ இந்த க்ஷணம் நான் கூட்டிட்டு போயிடுறேன், இந்த க்ஷணம் கூட்டின்னு போயிடுறான். எப்படி இந்த க்ஷணம் உன்னால் என்னை கூட்டின்னு போக முடியும், நீ என்னை தூக்கிட்டு நீ போனேன்னா ராட்சசால்லாம் வந்து சண்டை போடுவாளே, அப்போ நான் கீழே விழுந்துட மாட்டேனா, கீழே விழுந்தாலும் எனக்கு அடிபட்டுறாதா, ராம கைங்கரியத்துக்காக வந்த நீ இதை இழந்துட மாட்டியான். உடனே ஆஞ்சநேயர் வெக்கி போயிட்டான், நவம் பரிபவம் கிருத்தம், அவர் யாரோ அவமானப்படுத்திட்ட மாதிரி அவர் தோன்றணும். அம்மா இந்த உருவம் இல்லை என்னுடைய உருவம், என் உருவம் எது தெரியுமா அப்படின்னு வளர்ந்து காட்டுறாராம். எந்த உருவம் எடுத்துட்டு சமுத்திரத்தை கடந்து வந்தாரோ அந்த உருவத்தை காட்டுறாராம். அந்த உருவத்தை காட்டின உடனே சந்தோஷப்படுறாளாம் சீதை, எனக்கு தெரிஞ்சுடுத்து நீ கண்டிப்பாக ராம தூதந்தான், நீ உனக்கு சாமர்த்தியம் இருக்கு, ஆனாலும் ராமனுடைய பிரபாவத்துக்கு குறை ஏற்படக்கூடாது, ராமனே வந்து என்னை ஆயிட்டுனு போகணும், அதனால நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறானா, நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான், நான் உங்களை பார்த்துட்டேன்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுங்களேன்றான், ஏதாவது ஒரு அடையாளம் கொடுங்கன்னு உடனே இவர் என்ன பண்ணலாம், சூடாமணியை கைட்டி கொடுக்குறான். சூடாமணியை கைட்டி அதை மட்டும் வச்சுட்டு இருந்தால் போல இருக்கு, ராவணன் கிட்டேருந்து ராவணன் அபகரிக்கும்போது எல்லா அணிகலன்களையும் போட்டவள் சூடா, இது தெரிஞ்சுட்டே சூடாமணியை மட்டும் வச்சுட்டு இருக்காள் போல் இருக்கு, ஏன்னா பிராட்டியா சொல்லியோ அதனால அதை வச்சுருக்காள், அதை வச்சுட்டு இருக்காள், அதை கொடுத்தாளாம். ஆஞ்சநேயர் பயபக்தியோட சேவிச்சுட்டு அதை வாங்கிட்டாராம், சேவிச்சுட்டு வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் நான் மறுபடியும் போயிட்டு வரமா, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளுக்கு நான் ஒரு அடையாளத்தை, ராமன் சொன்ன ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்க. அதுவும் இது அழகாக முதல் நாளே சொன்னேன், இது அழகான விஷயம், அன்னைக்கு கதை சொல்ல இந்த கதையோடு சேர்த்து சொல்கிறேன். இந்த உதாரணம், இந்த ஒரு அடையாளத்தை ராமன் சொன்னதாக சொல்கிறாங்க, அல்லியம்பு மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம்,
பிரியாழ்வார் திருமொழியில் வரக்கூடிய பாசுரம் மூணாம் திருமொழியில் வருது. அள்ளியம்பு மலர்கோத அடிபணிந்தேன் விண்ணப்பம். அம்மா, எனக்கு ராமன் ஒரு கதை சொன்னார், அந்த கதையை நான் சொல்கிறேன். பஞ்சவட்டியில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, கங்கையில் ஸ்நானம்லாம் பண்ணிட்டு வந்தீங்க, ஸ்நானம்லாம் பண்ணிட்டு ஆனந்தமாக நீங்கள் இருக்கிறப்போ லக்ஷ்மணன் கூட இல்லை, லக்ஷ்மணன் கூட இல்லாதப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே ஒரு பொழுதுபோக்குக்காக விளையாட ஆரம்பிச்சிங்க. எப்படி? ஒரு கட்டம் போட்டு கல் நகர்த்தி விளையாடுறது. கல் நகர்த்தி விளையாடினால் யார் அந்த கட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிறாளோ அவளுக்கு சில நிர்பந்தங்கள், தண்டனை. அந்த சிக்ஷையை அவள் ஏற்றுக்கணும். என்ன சிக்ஷை அப்படின்னால், பக்கத்தில் ஒரு சந்தன விருட்சம், அந்த சந்தன விருட்சத்தில் இவள் சீதை என்ன பண்ணுறா, பஞ்சவடியில் நிறைய முல்லைப்பூ இருந்திருக்கு. அந்த முல்லைப்பூலாம் எடுத்து நார், பச்சை நாரில் இவள் நிறைய தொடுத்து வச்சுருக்காள். அந்த சந்தன விருட்சத்தில் இவள் என்ன பண்ணுவா, யார் தோத்தாலும், சீதை தோத்தா சீதையை வச்சு ராமன் கட்டணும், ராமன் தோத்தா ராமனை வச்சு சீதை கட்டி விடணும் இல்லையா. அப்படி இவள் ரெண்டு பரஸ்பரம் ஒரு ஒப்பந்தம். அப்படி இருக்கிறப்போ அல்லியம்பு மலர்கோதா அடிபணிஞ்சேன். அல்லியம்பு, அல்லியம்புனா முல்லைப்பூ. இந்த முல்லைப்பூ ஒரு செய்தி ஒன்று இருக்குது, அதை அடிபணிந்தேன் விண்ணப்பம், அடிபணிந்து நான் சொல்கிறேன்னா. பராஜிதனாக இருக்கக்கூடிய ராமன் தோத்து போயிட்டான். அன்றைய க்ஷணம் ராமன் தோத்து போன உடனே இதுவரைக்கும் தோத்ததே இல்லை, பிராட்டி கிட்ட தோக்கிறதுன்றது ஒரு இதெல்லாம் ஒரு ஆனந்தம். மற்ற வாழ்க்கை தோக்கலைன்னா கூட இந்த விஷயத்தை தோக்கிறது ஒரு ஆனந்தம். இப்பேற்பட்ட ஆனந்தமான விஷயத்தை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆஞ்சநேயர். என்ன ஆச்சுன்னா, அந்த சந்தன விருட்சத்தில் உன்னை கட்ட ஆரம்பித்தார். உண்மை நீர் நீ நீங்கள் என்ன பண்ணீங்கோ, ராமனை நிற்க வச்சு தலையிலேருந்து கால் பொரியந்தும் அந்த முல்லைப்பூவால், முல்லை சரத்தினால் கட்டி போட்டிங்க. கட்டி போட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் போயிட்டு தலிக பண்ணுற காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவர் கார்த்தாலேருந்து ஆரம்பித்து சாயங்காலம் பொரியந்தும் அப்படியே நின்று வந்து பார்க்குறீங்க. ஏன் இப்படி நிற்கிற, இதை வந்து நீ இது பண்ணிட்டு வந்துடக்கூடாதா? சொல்லிடுகேன் கேட்டருளாய் துணை மலர்கன் மடமானேன். இது சொல்கிறேன் கேளுங்கோ, இதை நீங்கள் இந்த வெளியில் வரக்கூடாதா? இந்த நாரை பிச்சு போட்டு வரதா கஷ்டம், நாரை பிச்சு போட்டு நீ வந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களாம். பெருமாள் அதுக்கு சொன்னாராம், தொடுத்தது நீ ஆச்சு, நான் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு தலையிலேருந்து ஆரம்பித்து 6 அடி பரியந்தம் சரத்தை நீ சூட்டினியா இல்லையா, எவ்வளவு சரம் நீ தொடுத்த, அது அறிந்து போகிறதுக்கு நான் ஆசைப்படலை அப்படின்னு பெருமாள் சீதையை பார்த்தேன். உடனே இதை சொல்கிறான். இதை சொன்னபோது லக்ஷ்மணன் கூட பக்கத்தில் இல்லை. இந்த இடத்துல எல்லியம்பு இனிதிருத்தல் இருந்ததோர் இடவகையில், இதை சொன்ன உடனே இங்கே இப்படி ஒரு ஆனந்தம் ஏற்பட்டுதுமா. இந்த ஆனந்தத்தை ராமன் என்கிட்ட சொல்லி அமைச்சார். மல்லிகை மணமாலை காத்ததோர் அடையாளம், இப்பேற்பட்ட ஒரு அடையாளத்தை உங்ககிட்ட சொல்லி அனுப்பணும்னே சொல்லணும்னே என்கிட்ட சொல்லி அமைச்சார். நன்னா பார்த்துக்குங்கோ, இந்த விஷயத்தை சொல்கிறது ஒரு பிரம்மச்சாரி கிட்டையா இல்லையா, அத்தியந்த பிரம்மச்சாரி கிட்ட சொல்லக்கூடிய அடையாளமாக இது. இவா ரெண்டு பேர் தனிமையில் ஏதோ காதல் ரசம் புரிஞ்ச விஷயத்தை, ஒரு தனிமையில் ஏற்பட்ட விஷயத்தை ஒரு பிரம்மச்சாரி கிட்ட ராமன் சொல்லியிருக்காருனா, அந்த பிரம்மச்சாரி கிட்ட ஒரு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்லையா. இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தால் இப்பேற்பட்ட அந்தரங்க ரகசியத்தை ராமன் ஹனுமார்கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா. உடனே ராமன் இந்த விஷயத்த சொன்னார்னு உடனே சீதா விஷயத்த சொல்றாளா அடுத்து. அப்படியா, இவ்வளோ கதை தான் சொன்னாளா, மேலே கதை சொல்லவே இல்லையான்னு கேட்குறாள். மேலே கதை என்னன்னு கேட்டவுடனே நான் சொல்கிறேன் கேள்னா, ஏன்னா பெருமாள் அந்தரங்கத்தை சொன்ன உடனே சீதை தான் அந்தரங்கத்தை சொல்கிறாள். அதோட முடியல. அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா, சாயங்காலம் நான் வந்தேன், எல்லாத்தையும் அவுத்து விட்டு மொத்தத்தையும், அதான் மேலேருந்து கீழே சுற்றுனேன், கீழேருந்து மறுபடியும் சண்டா சுற்றி எடுத்துன்னு வந்தேன். என்னுடைய அழக பாரம் அதை பார்த்துட்டு பெரிய கூந்தல் எனக்கு, அந்த கூந்தலை பார்த்துட்டு பெருமாள் என்ன பண்ணான்னா, தலையிலேருந்து ஆரம்பித்து கால் பரியந்தம் அந்த பின்பக்க பரியந்தம் அவளுக்கு கூந்தல் இருக்கு, அதுலேருந்து பூர்த்தியாக எனக்கு சூடி விட்டார். சூடி விட்டு அழகு பார்த்தார். சரி, சூடி விட்டு அழகு பார்த்து நான் நதிக்கரைக்கு போனேன். நதிக்கரைக்கு போனால் அங்கே பக்கத்தில் இருந்த மணல் சீட்டு, மணல் சீட்லேருந்து ஒரு நெத்தி திலகத்தை இட்டு எனக்கு இட்டார். எனக்கு நெத்தியில் திலகம் விட்டார். அந்த திலகத்தை இட்டு அடுத்த க்ஷணம் என்ன ஆச்சுன்னா, நான் நதிக்கு போனேன். நதிக்கு போனால் அங்கே உன்ன மாதிரி ஒரு வானரம்னு, உன்ன மாதிரி ஒரு வானரம் என்னை பார்த்து கொர்றுன்னு கொர்றுன்னொடனே நான் ஓடி வந்து ராமனை ஆலிங்கனம் பண்ணிட்டேன்.
ஆலிங்கனம் பண்ணும்போது அவருடைய வக்கஸ்தலத்துல என் நெத்தியில இருந்த வீர திலகமானது அவருடைய வக்கஸ்தலத்துல அன்னைக்கே நான் பொட்டு வச்சுட்டேன். அன்னைக்கே தான் நான் ஜெயத்துக்கான பொட்டை நான் வச்சுட்டேனே, இன்னி வரைக்கும் அவர் வரலையே என்னை காப்பாத்துறதுக்குன்னு சீதா பிராட்டி ஹனுமான் கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டுனாங்க. இப்படி சொல்லி கஷ்டப்பட்டினு கவலையே படாதீங்கோ, இந்த விஷயத்த நான் சொன்ன அடுத்த க்ஷண மாத்திரத்துல ராமன் இங்க வந்து உங்களை அழிச்சுட்டு போற தூரமானது வெகு தூரம் இல்லைன்னா அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் ஒரு அடையாளம் தான். சரி, மேல ஒரு அடையாளம் அடுத்ததா ஒண்ணு சொல்றார், காக்காசுர விருத்தாந்தத்தை சொல்றார். காக்காசுரன் எனக்கு ரொம்ப துன்புறுத்துனா பக்கத்துல இருக்க ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டார். எங்கெங்கயோ பிரயோகம் பண்ண பிரம்மாஸ்திரத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய பிரம்மா கூட இது என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்படி காக்காசுரன் கடைசியில வந்து ராமனுக்கிட்டயே சரணாகதி பண்ணிட்டான். இதுலயும் நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம், எங்களுடைய அந்தரங்க விஷயம் இதையும் போய் சொல்லு ராமனிடத்துல போறாரு. இங்கேருந்து ராமனிடத்துல சொல்ல, சரி நான் கிளம்பிட்டோமான், கிளம்பிட்ட உடனே உனக்கு ஜெயம் உண்டாகும், குழந்தை வந்திருக்கான், அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணுமோ இல்லையோ, இவளே பரதேசி மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு உடனே சொல்றான் வால்மீகி. சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய சிங்ஷுபா விருட்சத்திலையும் நிறைய பூக்களும் செடிகளும் காய்களும் எவ்வளவோ இருக்கு, உனக்கு ஆசை தீர சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் யார் கண்ணியும் படாமல் இழைப்பாரிட்டு நீ பத்திரமா போயிட்டு வாடா கண்ணான்னு தாய் வந்து குழந்தைய சொல்ற மாதிரி சொல்றான். அடுத்த க்ஷணம் அவர் என்ன பண்றாரா, நேரம் மரத்து மேல போய் உட்கார்ந்துக்கிறாரா. உட்கார்ந்த உடனே இது பர்யந்தம் மயக்கத்துல இருந்த அந்த ராட்சசிகள்லாம் எழுந்துக்கலாம், யாரோ ஒரு குரங்கு உங்ககிட்ட பேசிட்டேன், என்னத்துக்கு பேசிட்டு எனக்கு தெரியாது, எங்கிட்டலாம் ஒரு குரங்கு வந்து பேசலையேனா பார்த்தார், இந்த ராட்சசிகள்லாம் துன்புறுத்துறத பார்த்தார், ஏதாவது ஒரு கிரியை பண்ணிட்டு தான் போகணும். சரி, ராவணனையும் பார்த்துட்டு தான் போயிடலாமே, இதெல்லாம் தான் குரங்கு புத்தின்றது, சும்மா இருக்காது, ஏதாவது பண்ணிட்டு தான் போகலாமே அப்படின்னு அடுத்த க்ஷணம் போறான். அடுத்தது போறாரு, இவர் மேல போன உடனே பார்க்கிறார் ரெண்டு சிங்சுபா விருட்சத்தை பிடுங்கி ஓங்கி ராட்சசிகள் மேலாம் ஓங்கி அடிக்கிறார். எல்லாம் அத்துமீறி ஓடுறதா, இந்த பக்கமா அந்த பக்கமா ஏதோ ஆயிடுத்துன்னு ஓடுறதா, ஏதோ பூமியிலேருந்து ஒரு மேலேருந்து பூமிக்கு ஒரு குண்டு போட்டால் எப்படி அனாயாசமா ஒரு குண்டு வந்து விழுந்தால் ஜனங்கள்லாம் எப்படி எல்லா பக்கமும் தெறிக்க ஓடுவாளோ, அதை மாதிரி ராட்சசால் கூட்டங்கள் எல்லாம் தெறிக்க ஓடுறதா. தெறிக்க போய் ராவணன் படைத்தலைவர்கிட்ட எல்லாம் பிரார்த்திக்கிறார், மொத்த பேரும் ஏதோ ஒரு ஜந்து ஒன்று வந்துருத்து அது எங்களெல்லாம் துன்புறுத்துறது, யாரா ஜந்து போய் பாடுறான்னு ஜம்பு மாலைன்ற படைத்தளபதிகிட்ட சொல்றாங்க. படைத்தளபதிகளோட கூட நிறைய சேனை வராரு, ஒரு பத்து பேர் வராரா, பத்து பேர் என்ன பண்றாரா, ஆஞ்சநேயர் அரஞ்சே இந்த பக்கமா ஒரு மோதல் அந்த பக்கமா ஒரு மோதல்னு மோத வச்சே சாகடிச்சு விடுறாரா மொத்த பேரையும். உடனே ராவணனுடைய குமாரன் அக்ஷகுமாரன் வரானா, நான் பிடிச்சிட்டு வரான் அந்த குரங்கன்னு சொல்லிட்டு, அவன் என்ன பண்றான், ஓங்கி அடிச்சு தலையிலேயே ஓங்கி வால்மீகி சொல்றாரு, ஓங்கி தலையில ஒரு அடி அடிச்சாரா அந்த தலையை அவனுடைய வயத்துக்குள்ள போயிடுத்தான், அவன் போயிட்டான் அக்ஷகுமாரன். சரி, அந்த குரங்கை யார் பிடிக்கிறது, ராவணன் போறானா, நானே கிளம்புறேன்னு கிளம்புறானா. அப்ப கிளம்பும்போது இந்திரஜித் வந்து குரங்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் நீங்க போக வேண்டாம் அப்பா, நான் போயிட்டு வரேன்றான். உடனே மகாபராக்கிரமசாலி, சாதாரணமானவன் இல்லை, இந்திரனையே ஜெயிச்சவன், மகாபராக்கிரமசாலி, அவன் போன உடனே மாயாவி, மறைஞ்சு மறைஞ்சு யுத்தம் பண்றவன். அப்படி போன உடனே ஆஞ்சநேயர் அவனை பார்க்கிறார், அவனை பார்த்த உடனே அவனுடைய பராக்கிரமங்கள்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்ச உடனே அவருக்கு ஊதி விட்டுருவார் இந்திரஜித்யம், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த க்ஷணம் ஊதனார்னா இந்திரஜித்தும் அங்கே இல்லை, அக்ஷகுமாரன் எப்படி கொண்டாரோ அதே மாதிரி இந்திரஜித்தையும் கொண்டுடுவார். ஆனால் இவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது, இவர் அடங்கி போனதுக்கான காரணம் ராவணனை பார்க்கணும், ராவணன் ஏதோ நல்லவன் போல் தோன்றது, அதனால ராவணனை பார்க்கணும் அப்படின்னு ராவணனை பார்க்கறதுக்காக போறாராம். ராவணனை பார்க்கறதுக்கு அவன் பிரம்மாஸ்திரத்தை போடுறான் அந்த குரங்கை கட்டுப்படுத்துறது. உடனே இவருக்கு தெரியும் பிரம்மாஸ்திரம் தன்னை கட்டுப்படுத்தாதுன்னு, பிரம்மா வரம் கொடுத்துருக்கார், இதை ஜாம்பவான சொல்லிட்டார், பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் கையை கூப்பிட்டு பிரம்மாஸ்திரத்துக்கு நிற்கிறாராம், கையை கூப்பிட்டு நின்ன உடனே ஏன் அப்படின்னா கட்டுப்பட்டு நிற்கிறார் ராவணனை பார்க்கணும் அப்படின்னா. இவர் என்ன பண்ணுறார், இவரால் ஒரு தூதனோ இல்லையோ, தூது சொல்லணுமோ இல்லையோன்னு, இந்த குரங்கெல்லாம் இந்த குரங்கை என்ன பண்ணுறதா, மற்ற ராட்சசரெல்லாம் சணல் கயிறு மாதிரி ஒரு கயிறை போட்டு கட்டுறதா, எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு போகிறாராம். பார்த்தாலும் அங்கே ராவணன் உட்காந்துருக்கானான், இந்த குரங்கை பார்த்தவொடனே வால்மீகி சொல்கிறார், ராவணன் எழுந்து நின்றுட்டானாம். ராவணன் எழுந்து நின்ன உடனே, நீ இப்படி பண்ணுறியே இது என்ன காரியம், ஏ வானரனே யார் நீன்னு. சரி, நீ வானரனாக இருக்கியே, வாலி சௌக்கியமாக இருக்கானு, வாலியும் ராவணனும் சிநேகிதன், வாலி சௌக்கியமாக இருக்கானு, வாலியா கம்பன் சொல்கிறான், வாலியா அவன் எப்பயோ போயிட்டானேன்னு, எப்பயோ போயிட்டானே, என்னது வாலி போயிட்டானா, அவன் எப்படி போனான், வாலிக்கு பெரிய வால் ஆச்சே, அந்த வாலின்றதே அவனுடைய வால் என்ன வந்தது, வாலி போனது போல் வாலும் போனதுன்றோன்னார் கம்பன்.
அவனுடைய வாளும் போயிடுச்சுனர். இல்லை நீ பொய் சொல்றேன்னா, நான் ஏன் பொய் சொல்றேன், ராகவன் தான் கொண்டுட்டான் அவனை, அவனுக்கு சம்ஸ்காரமே அங்கதன் பண்ணிட்டான், அதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன், இனிமேல் வாளின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, யார் கொன்னது, சாட்சாத் ராகவன் தான் கொன்னதுன்னு இவ்வளவு திமிரா பேசுறியே, சரி என்னை ஏன் கொன்னேன், என் கூட்டத்தில் இருக்கவாளை ஏன் கொன்னேன், தூதவனாதான் நீ வந்திருக்கே, என் கூட்டத்தில் இருக்க ஏன் கொன்னேன்னு, நானா கொன்னேன், இப்படி தள்ளி விட்டேன் அப்படி தள்ளி விட்டேன், ஒருத்தனுக்கு ஒருத்தன் மோதிண்டு செத்து போயிட்டான், நான் கொல்லவே இல்லையே, இவ்வளவு ஒண்ணுமே, நீ பெரிய பராக்கிரமசாலியெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோனா, இவ்வளவு நோஞ்சானா இருக்கவனெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கே, இதெல்லாம் நியாயமா, சரி அக்ஷகுமாரனை ஏன் கொன்னேன், அக்ஷகுமாரன் என் மேலே அம்பு போட்டுட்டே இருந்தான், பார்த்தேன் ஒரு அடி அடித்தேன் அவனும் போய் சேர்ந்துட்டான், சரி தூதுவனை வந்து எதுக்காக வந்திருக்க சொல்லு, நான் சொல்கிறத கேளு, ராவணா உனக்கு நான் நல்லது சொல்கிறேன், நீ சீதையை ராமனிடத்தில் சேர்த்துடு, ராமன் உனக்கு நல்லதையே செய்வார், நான் சொல்கிறேன் போர் வேண்டாம், ராகவனை நீ ஜெயிக்க முடியாது, என்னது ராகவனை நான் ஜெயிக்க முடியாது, அதுவும் வால்மீகி சொல்கிறார், பிரம்மா ஸ்வயம்பு சதுரானவா ருத்ரஸ்திரிநேத்ர மகேஸ்வரவான், பிரம்மாவாக இருக்கட்டும், ஸ்வயம்புவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவாக இருக்கட்டும், இல்லை கைலாயத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரனாக இருக்கட்டும், கைலாயத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவனாக இருக்கட்டும், இல்லையா மகேந்திர சுரநாயகோவான் அந்த இந்திரலோகத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரனாக இருக்கட்டும், யாருமே திராத்தும் ந சக்தாக யுதி ராவணசேனர், திராத்தும் ந சக்தாக, உன்னை காப்பாற்றுறதுக்கு இவா யாராலையுமே முடியாது, எப்போ ராமனோடு நீ யுத்தம் புரியும் போது, யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டான், கம்முன்னு கையை கட்டி நிப்பாளை தவிர யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டான், நான் உனக்கு நல்லது சொல்கிறேன், எனக்கு நல்லது சொல்கிறதுக்கு நீ யார்றான், எனக்கு நல்லது சொல்கிறதுக்கு நீ யார்றான்னு கேட்டு இந்த குரங்கை கொன்னுடுங்கன்னு, அப்போ தான் விபீஷணஸ்து தர்மாத்மான்ற, விபீஷணன் விபீஷண சரணாக அனுமான் சொல்ல போகிறேன், விபீஷணஸ்து தர்மாத்மா, ஏன் விபீஷணன் தர்மாத்மா அப்படின்னாலும், தூதுவனை கொள்வது சரியில்லைன்னு விபீஷணன் சொல்கிறான், சொன்ன அடுத்த க்ஷணம் என்ன ஆறுது அப்படின்னா, நேரம் வர வந்த உடனே தூதுவனை கொள்வது தானே சரியில்லை, இது மொத்தத்துக்கும் வாழை சுற்றுங்கோ, வாழ்ல துணியை சுற்றுங்கோ, நெருப்பு வைங்கோ, தான் வாழ்ல நெருப்பு துணியை சுற்றுறதை இவரே பார்க்குறான், அந்த அளவுக்கு லங்கை பரியந்தம் வேணுமோ இல்லையோ, வாழை வளர்த்து விட்டுட்டே இருக்கிறான், அது வளர்ந்து போயிட்டே இருக்கு பின்னாடி, துணியை சுற்றிகிட்டே இருக்கலாம், இருக்கிற நெய்யும் எண்ணெயும் கொற்றாலாம் துணியில வாழ்ல மொத்தத்தையும், அடுத்த க்ஷணம் என்ன பண்ணாரா, மொத்தத்தையும் நெருப்பு வச்ச அடுத்த க்ஷணம் ஊர் எப்படி கூட்டு போறா, வால்மீகி சொல்றாரு இந்த குரங்க ஊர் ஊரா தண்டோரா போட்டு கூட்டு போறா, பார்த்துக்கோ ராட்சசாலாம் குதிக்கிறாளா, குரங்கு மாட்டின் இருத்து, குரங்கு மாட்டின் இருத்து, கொண்டு போய் ஊர் எல்லையில நிக்க வச்சு வாழ்ல நெருப்பு வச்சு அமைச்சுட்டாலும், இது பார்த்தார் ஊர் எல்லையிலேருந்து மொத்த இவன் தான் அக்னி வரம் கொடுத்துருக்கானே நெருப்பு சுடாதுன்னு சொல்லிட்டு இல்லையா, உடனே பார்த்தார் மொத்த இடத்துலையும் நெருப்பு வச்சார், மொத்த லங்கையும் கொளுத்தினர், கொளுத்தின உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து, நான் பாபம் பண்ணிட்டேன்னு சமுத்திரக்கரையில் உட்காந்துன்னு ஓன்னு அழறார், என்ன பாபம் பண்ணிட்டார், அவசரப்பட்டு லங்கையை கொளுத்திட்டனே, லங்கையில்தானே சீதாதேவி இருக்கா, வால்மீகி சொல்றார் குத்த பாபான்ன ஜானாதி, கோபப்படுறவன் எதையுமே யோசிக்க மாட்டான், என்ன வார்த்தை பேசுறான்னு தெரியாது கோபப்படுறவன், என்ன காரியம் பண்ணுறான்னு தெரியாது, குத்தா ஹத்தியான்னு குரு நப்பி, கோபத்தில் இருக்கிறவன் குருவை கூட கொன்னுடுவான், அதனால அப்பேற்பட்ட ஒரு க்ஷணம் கோபம் பட்டு நான் லங்கையே கொளுத்திட்டனே அப்படின்னு உட்காந்து ஓன்னு அழறாராம், அங்கே என்ன நடந்து ஆடுதுன்னா, அசோகவனத்தில் சீதாதேவி ராட்சசிகள்லாம் நல்ல ராட்சசிகள், திருஜடை போன்ற இருக்கக்கூடிய நல்ல ராட்சசிகள் சீதை கிட்ட போய் சொல்கிறாராம், உன்னை பார்க்கறதுக்கு ஒரு குரங்கு வந்து அந்த குரங்கை வந்து வாளில் நெருப்பு சுற்றி நெருப்பு வச்சு அனுப்பிட்டா, அந்த நெருப்பு அந்த குரங்கு என்ன பண்ணித்தோ லங்கையே கொளுத்திடுத்து, உடனே சீதாதேவி சொல்கிறாராம் அக்னிக்கிட்டு கட்டளையிடுறா, எப்படி கட்டளையிடுறான்னா, ஹனுமானுக்கு நெருப்பு சொல்லக்கூடாது, எப்படி கட்டளையிடுறா ஹனுமானுக்கு நெருப்பு, எதிவா ஏகபத்னித்துவம் அஸ்தி, ராமனை தவிர நான் மனசாலையும் சரீரத்தினாலையும் வேற ஒருத்தனையும் நினைக்கல அப்படின்றது உண்மையாக இருந்தால், ஹனுமானுக்கு நீ சீதோபவ ஹனுமதா, ஹனுமானுக்கு நீ குளிர்ச்சியாகவே இருக்கணும் அப்படின்னா, எங்கேருந்து ஹனுமானுக்கு சொல்கிறது, அடுத்த க்ஷணம் இவள் தான் பிராட்டி கட்டளை இட்டாள், அதுவும் சாதாரணமாக கட்டளை இட்டாள், எதிவா ஏக பத்தினித்துவம் ராமனுக்கே நான் மனைவி அப்படின்னு சொல்லிட்டாள், அது உண்மைதானே, அதை மாற்றி பேச முடியாது இல்லையா, அதனால சீதோ பவ, பொதுவாகவே அனுமானுடைய வரத்தினாலேயே நெருப்பால சொல்ல முடியாது, அப்படி இருக்கிறப்ப இந்த கட்டளை வேற போட்டாச்சு சீதோபவ ஹனுமதான், அப்புறம் எங்கே இருந்து சொல்றது,
பார்த்தான் ஹனுமான் வரார். அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் லங்கையெல்லாம் கொடுத்துட்டேன், அசோகவனத்தில் மட்டும் இது இருக்காதுன்னு தெரிஞ்சுட்டேன், உங்களுக்கு நலம் உண்டாகட்டும், ஜெய பிரதிபலோ ராமஹா அப்படின்னு கத்திண்டே லங்கையை தாண்டி போகிறார். இவர் கத்திண்டே போகிறார், ஜெய அத்யதி பலோ ராமஹா, ஜெய அத்யதி பலோ ராம, லக்ஷ்மணனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், சுக்ரீவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு கத்திட்டு போகிறார். சுதின் திரும்பி பார்க்குறா, யாருமே இல்லை, குரங்கு சாதிச்சு தோல்வியோ, தனக்கு யாராவது ஜெய போட மாட்டாளான்னு பார்க்கிறார். ஹனுமான் நாமதா இல்லையா, எனக்கு ஹனுமான் பேர், எனக்கு ஜெயம் உண்டாகட்டும்ன்றார், தனக்கு தானே குரங்கோ இல்லையோ அப்படின்னு தனக்கும் ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்லிகிட்டே போகிறார். இந்த வா இந்த கத் இந்த கர்ஜனை பண்ணிட்டு போகிறாரு. அங்கே கரையில் இருக்கிற வாழ்லாம் வானர கூட்டங்கள்லாம் இந்த கர்ஜனையை கேட்டு அவள்லாம் பிரதிகர்ஜனை பண்ணுறான், ஜெய அத்யதிபலோ ராமஹா அப்படின்னு பிரதிகர்ஜனை பண்ணுறாள். இது பரஸ்பரம் ஒன்னோட ஒன்று கேட்குறதா, கேட்ட உடனே வந்து உட்காந்துருக்காரு. வந்து உட்காந்துன்னா அங்கே தான் என்ன பண்ணுறான், சந்தோஷப்பட்டு கைகுலுக்கி கட்டி பிடிச்சி ஆரவாரம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பிடி அஸ்வத்த விருட்சத்தை பிடுங்கி போட்டானா கீழே உட்காரு. என்னானா உட்கார வச்சால் இவர் உட்காருவாரா, மகாகணம் பொருந்தியவர் இல்லையா, ஜாம்பவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கதனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இவர் உட்கார்ந்துட்டு கதையை சொல்கிறாராம். ஏன்னா சிநேகிதன்கிட்ட சிநேகிதன் தன் பெருமையை சொல்லிக்கலாம், பெருமாள் கிட்ட தான் தன் பெருமையை சொல்லக்கூடாது. போய் ராமன் கிட்ட போய் நான் கடலை தாண்டினேன், சிங்க மைனாக வந்தது, சுரசா வந்தா, சிம்மிக்க வந்தான்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது, சிநேகிதன் கிட்ட சொல்லிக்கலாம். அதுதான் சுந்தரகாண்டத்துக்கு ஒரு சுந்தரகாண்டம் 59வது சர்க்கம். இவர் களம்பந்திலேருந்து ஆரம்பித்து திரும்பி வர வரைக்கும் மொத்தத்தையும் சொல்லுவார், எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். சீதையை பார்த்தது, லங்கையை கொடுத்தது, எல்லாத்தையும் சொல்கிறார் இல்லையா. இங்கே அழகான ஒரு விஷயம் தெரியும், சீதையால் எரிக்க முடியுமோ இல்லையா, கற்பு கரசி லங்கை எரிக்கிறதுக்கு அனுமான் எரிக்கிறதுக்கு முன்னாடி சீதையை எரிச்சிருக்கலாமோ இல்லையோ. நாம் சில இலக்கியங்களில் படிக்கிறோம் இல்லையா இல்லையா, கற்புக்கரசி எரிச்சுட்டா லோகத்தையேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி சீதை ஏன் எரிக்கலை, கற்புக்கரசி காட்டில் சீதை தாழ்ந்தவளா அப்படின்னால், அவளுக்கு இருக்கக்கூடிய கற்பு தன்மை சீதைக்கு அப்படியே இருக்கு, அவளோட ஒருபடி ஜாஸ்தியாகவே தான் இருக்கு. ஆனால் அவளை போல இவள் ஏன் எரிக்கலை அப்படின்னால், அவள் ஜெகன்மாதா கிடையாது, இவள் ஜெகன்மாதா. ராவணனையும் அவள் யாராயிருந்தாலும் எரிஞ்சு போகட்டும்னு அவள் எரிச்சாள். ஆனால் இவள் அப்படி இல்லை, சீதையா பட்டிமன்றம் போடுறமோ இல்லையோ, சீதை ஒஸ்தியா கண்ணகி ஒஸ்தியான்னு சொல்லிட்டு. ஆனால் இவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கர்த்தத்வம், ஒரு ரட்சிக்கக்கூடிய ஒரு தன்மை, எல்லாம் நம்ம குழந்தைங்க, ராவணனாக இருந்தாலும் கூட நம்ம குழந்தைன்ற எண்ணம் அவளுக்கு கிடையாது. அவள் ஜெகன்மாதா இல்லை, இவள் அப்படி இல்லை, இவள் ஜெகத்தையே கட்டி காப்பாற்றுறவ. ஒரு க்ஷணத்தில் இவள் எரிச்சுள்ளா ராவணனை, ஆனால் இவள் அப்படி எரிக்கலை. ஏ அவனையும் திருத்தி பணிகொள்ளணுன்றது தான் இவளுடைய எண்ணம். ஏன்னா இவள் பிராட்டியாக இருக்கிறபடினாள். ஆனால் தான் ஹனுமான் எரிச்சிட்டு வந்தார் அந்த லங்கையை. இப்படி சொன்னால் உடனே என்ன ஆறுது, எல்லாத்தையும் ஆரவாரம் பண்ணுறா. அங்கே பக்கத்தில் ஒரு மதுவனம் இருக்குது, அந்த மதுவனத்தை பார்க்கிறார். ஒரு வாழைத்தோப்பு, அது அழகழகான கதலி பழங்கள்லாம் இருக்குது, குரங்குக்கு வாழைப்பழம்னா ரொம்பவே பிடிக்கும். உடனே எல்லா வானரங்களும் சொல்கிறது, இந்த மதுவனத்தை உள்ள பிரவேசிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு. ஒரு சாதிக்க முடியாத விஷயத்தை சாதித்தால் ராஜா கொஞ்சம் போகட்டும்னு சொல்லுவார், சந்தோஷமாக இருங்கோ போங்க ஆரவாரம் பண்ணுங்கன்னு அங்கதன் சொல்லுவாரோ இல்லையோ. அது மாதிரி யுவராஜா அங்கதன் என்ன பண்ணுற, போங்க எல்லாம் ஜாலியாக இருங்கோ, ஒரு 2 மணி நேரம் அவகாசம், நான் கண்டுக்க மாட்டேன் போங்கன்ற. அனுமானம் நான் கண்டுக்கல போயிட்டு வாங்கன்ற. மொத்த வானர கூட்டம் போகிறது, அந்த மதுவனத்தையே துவம்சம் பண்ணிடுத்து, கிடைக்கிற பணங்கள் இனங்கள் தென்னங்கள் எல்லாத்தையும் குடித்து மதுவாலை பெருக்கி போய் அப்படி இருக்கு. அங்கே தோட்டக்காரன் வரான், இப்படியெல்லாம் பண்ணிவிடுத்தானே, அவனை பிடிச்சி அடித்து துவம்சம் பண்ணி, நீ எப்படி என்ன கேட்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு வந்து உடனே ஓடுறான் அந்த தோட்டக்காரன் சுக்ரீவ மகாராஜாட்ட போய், இந்த மாதிரி உன்னுடைய வானரங்கள்லாம் அப்படி பண்ணிவிடுத்து. அப்போவே சுக்ரீவன் ஜெய அத்யதிபலோ ராமஹா, சுக்ரீவன் சார் ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், இந்த பசங்க இப்படி பண்ணியிருக்கான்னா ராம காரியம் நிறைவேறிடுத்துன்னு தான் அர்த்தம், இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா. யார் பண்ணியிருப்பான்னு ராமன் கேட்டார். கண்டிப்பாக நான் ஏன ஹனுமதா, ஹனுமான காட்டிலும் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை வேற யாராலையும் சாதிச்சிருக்க முடியாது, ஹனுமான் ஒருத்தன் தான் சாதிச்சிருப்பான். உடனே போய் பிரார்த்திக்கிறார், உடனே ஓடி வரார் ஹனுமான். ஹனுமான் ஓடி வந்து உடனே திருஷ்டா சீதா, சீதையை பார்த்துட்டேன் கம்பன் அழகாக சொல்கிறான். ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறவர்கிட்ட முன்னாடி போய் கண்டனன் அப்படின்னு தான் சொல்லணுமா, சீதையை பார்த்துட்டேன் அப்படின்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லையா, மகிழ்ச்சிகரமான விஷயம் அப்படி சொல்லக்கூடாது. கண்டனன் வியாக்கியானம் பண்ணுற அப்படி பண்ணுறா, கண்டனன் இவன் எதுக்காக போயிருக்கான், சீதையை பார்க்குறதுக்காக போயிருக்கான். கண்டன் கண்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம், பார்த்துட்டான், பார்த்துட்டேன்னு உடனே யாரு, சீதையை பார்த்துட்டான். கற்பின் கண்ணியை அடுத்தபடி கற்புக்கரசியை நான் பார்த்துட்டேன், இதில் என்னாச்சு, சீதை அப்படின்னு தெரிஞ்சேன்னு கம்பன் வர்ணிக்கலாம்.
வால்மீகி அப்படி இல்லை, திருட்டா சீதா, சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதா சொல்லிட்டேன் இல்லையா. அப்பேற்பட்ட சீதையை பார்த்தேன்னு சொன்ன, சீதையை பார்த்தேன்னு உடனே அடுத்த க்ஷணம் இவன் என்ன பண்றாளா, நேர ஆற தழுவிக்கிறா. ஆற தழுவிண்ட உடனே இவர் பெருமாள் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அந்த சூடாமணியை பார்க்கிறாரா, சூடாமணியை பார்த்த உடனே லக்ஷ்மணன் கிட்ட காமிக்கிறாரா, லக்ஷ்மணன் கிட்ட காண்பிச்ச உடனே உன் மன்னியுடைய சூடாமணி தானே பாருன்றார். பார்த்த உடனே இது சீதையுடைய சூடாமணி தான்னு நிச்சிதம் ஆன உடனே அந்த சூடாமணியை வச்சுட்டு ஒவ்வொன்று அழகான பெருமாள். முதல் முறையாக சீதையே பார்த்தா மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கேன். அனுமான பார்த்து சொல்றாரா, இப்பேற்பட்ட ஒரு காரியம் நீ எனக்கு பண்ணியிருக்கியே, யாருமே பண்ண முடியாத ஒரு காரியம் நீ எனக்கு பண்ணிருக்க. இதுனா இதம் துமமதீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி. சோகமா இருக்கிறவனுக்கு, துக்கத்தோட இருக்கிறவனுக்கு எது பண்ணால் அவனுடைய துக்கம் தீருமோ, எதை பண்ணால் அவனுடைய மனசு ரொம்ப சந்தோஷப்படுமோ, அதை நீ எனக்கு பண்ணிட்ட இல்லையா. இதம் துமமாதீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி எதிஹாஸ்ய பிரியா கியாது நகுர்மி சதுஷம் பிரியம். எதிஹாசிய பிரியாக்கியாத்து, என்ன பிரியாக்கியாத்து, கண்டேன் சீதையை நீ என்கிட்ட வந்து ஒரு பிரியமான வார்த்தையை சொன்னேன், இப்பேற்பட்ட உத்தமமான பிரியமான வார்த்தைக்கு நகுர்மி சதுஷம் பிரியம், நான் என்ன கைமாறு செய்ய போறனோ தெரியலையே அப்படின்னு ராமன் சொல்றான். யார் சொல்றது, சக்கரவர்த்தி திருமகன் சொல்றான் ராம ஹனுமானை பார்த்து. நகுர்மி சதுஷம் பிரியம், என் கையில இதுக்கு கைமாறு பண்றது என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா. இதை சீதையும் சொல்கிறான், நான் குருமி சதுஷம் பிரியம், எப்போ யுத்தகாண்டத்தில் முடிஞ்சு சீதை போய் பிரார்த்திக்கிறான் ஆஞ்சநேயர், அம்மா ஜெயிச்சுட்டார் ராமன் சொன்னோன்னு இப்பேற்பட்ட செய்தியை என்கிட்ட வந்து சொல்லியிருக்கே, நான் குருமி சதுஷம் பிரியம்னு எப்படி ஒத்துமை பாருங்கோ புருஷனுக்கும் மனைவிக்கும், அப்படி அவ்வளோ நான் குரு இந்த இதுக்கு கைமாறி என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. யாருக்கு, ஆஞ்சநேயருக்கு கடன் பட்டவாவா ரெண்டு பேரும், யாரு கணவனும் மனைவியும் பெருமா இந்த குரங்குக்கு கடன் பட்டவாளா இருக்கா இன்னி பர்யந்தம். நகுருமி சதுரிசம் பிரியம், சரி நான் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்னு பண்ண முடியும் என்னால, எது இது வரைக்கும் யாரா யாருக்கிட்டையும் பண்ணாத ஒண்ணு என்னால பண்ண முடியும். ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஸ்வங்கோ ஹனுமதா, இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் யாருக்கிட்டையும் பண்ணாத ஒரு விஷயம் பண்றேன்னா பரிஸ்வங்கோ ஹனுமதா, ஏந்து ஆற தழுவிக்கிறாரா ஹனுமான். கிருஷ்ணாவதாரம்னா எல்லாரையும் கூட்டு கூட்டு தழுவிண்டார், கட்டிப்பிடிச்சி கட்டிப்பிடிச்சி சில மதங்களில் பண்ணுறாள், கட்டிப்பிடிச்சி கட்டிப்பிடிச்சி அனுப்புறாள், அதை மாதிரி கட்டிப்பிடிச்சி கட்டிப்பிடிச்சி அனுப்புகிறார் கிருஷ்ணாவதாரில். ராமாவதாரத்தில் இது துர்பலம் துர்லபம் எங்கேயோ ஒரு இடத்துல தான் நடக்கும், யாருக்கோ சில மகான்களுக்கு நடக்கும் இல்லையா. அதை மாதிரி ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஸ்வங்கோ அனுமதா, ஹனுமான ஆற தழுவின்னு சொல்கிறாராம். மயா காலம் இமம் பிராபிய, இப்பேற்பட்ட ஒரு காலத்தில் என்ன காலம், உனக்கு கடன் பட்டவனா வந்து வேற வழி இல்லாமல் வெறுமை நிக்கிற மாதிரி என்னை வந்து நிக்க வச்சிருக்க பத்தியா தத்திய மகாத்மனா, இப்பேற்பட்ட காலத்தை கொடுத்த உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹனுமானை பார்த்து பிரார்த்திக்கிறாரா ஆற தழுவிண்டு. உடனே ஹனுமான் சொல்றாராம், இதெல்லாம் நீங்க வந்து சொல்லணுமா, இப்படி சொல்லி என்ன இது பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமந்தம் கிருதாத்மானம் கிருத காரியம் உபாகதம், எனக்கு நீர் வந்து கைமாறு பண்ணணுமா, இது என் கட்டளை இல்லையா, கிருதாத்மானம் நான் நீர் நீர் இந்த பக்கம் கை காமிச்சேன்னா அந்த பக்கம் போகக்கூடிய அடிமை நான், இப்பேற்பட்ட ஒரு ஸ்தித்தியில என்ன கொண்டு போய் நிற்கிறே, இது நமக்கு பேச்சா இப்போ வாரம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி சுந்தரகாண்டம் இதோட பூர்த்தி ஆறுது. மேலே கிளம்புறா நாளைக்கு இல்லையா, விபீஷண சரணாகதி நாளைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வச்சுக்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேண மகி மகேஷா கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகிலோ மகந்து மங்களம் சிவகோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.